நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டனா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் 2021 இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்றாரு கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து ஸோ உங்களுடைய நண்பர்களோட உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான் ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளுடைய உத்வேகத்தோட நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம் ஸோ 2021 அனைவருக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க ப்ராப்பர்ட்டி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேஷ ராசி 2021 ஸோ மேஷம் உங்கள் ராசி மேஷம் அல்லது உங்கள் லக்னம் வந்து மேஷமாக இருந்ததுன்னா 2021 பிளான் எப்படி பண்ணலாம் ப்ளஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஏன் இந்த போர்டு வச்சுருக்கோன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு சார்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஒரு கான்செப்டுக்காக ஸோ வி ஹாவ் அ ஹாரோஸ்கோப் சார்ட் நவ் 2021 ஃபஸ்ட் நம்ம கரியர் எடுத்துப்போம் இப்போ நீங்கள் வந்து 20லேருந்து 60க்குள்ளே அப்படின்னு ஒரு பிளான் படிப்போம் சில பேர் 60+ அவங்க கூட தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் பிஸ்னஸ் இப்போது கரியர் என்ன பண்ணோம் மேஷத்துக்கு கரியர் 2021 ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா எந்தெந்த மாதங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்தெந்த மாதங்கள்லாம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு நம்ம வந்துடுவோம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இதுதான் மேஷம் இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸ் இதுதான் மேஷ ராசின்னு சொல்கிறோம் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் 12 இது மேஷ ராசி இங்கேருந்து நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா இது வந்து உங்களுடைய 10th ஹவுஸ் 10th வீடு இது உங்களுடைய கரியர் ஹவுஸ் ஸோ உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அந்த வருஷம்னா இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் இந்த இடத்துல யார் இருக்கா யாருடைய ராசி இது இது மகர வீடு இந்த வீட்டில் சனி தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிளானட் சாட்டர்ன் ஸோ சாட்டர்ன் இந்த இடத்துல தான் ஹோல் இயர் அதாவது 2021 முழு வருஷமும் இந்த சாட்டர்னிங்க தான் இருக்க போகுது கரியர் பிளானட் வந்து சாட்டர்ன் கரியர் ஹவுஸ்லேயே இருந்ததுன்னா கரியர் வந்து நல்லாயிருக்குமா வேலை நல்லாயிருக்குமா திருப்தியாக இருக்குமா டெஃபினட்டாக எஸ் அப்போ வேலை விஷயத்தில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை வேலையில் நல்ல ஒரு லீடு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து க்ரோத் அடையணும் ப்ரொமோஷன் வேணும் கெயின் வேணும் க்ரோத் வேணும் சேஞ்ச் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் இது மாதிரி என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலுமே சனி இந்த பத்தில் இருக்கிறதுனால இவர் ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் ரொம்ப வேகமாகலாம் பண்ண மாட்டார் ஆனால் பலன் தருவாரா தரமாட்டாரா தருவார் ஸோ மேஷம்க்கு பத்தில் சனி இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் கரியரில் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கும் ஒரு குட் டைம் இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் நம்ம பார்க்க முடியுது இப்போ பாருங்கள் கரியரில் நம்ம சனி இங்கே பார்த்தோம் இது மட்டும் போதுமா கிடையாது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து அதாவது மார்ஸ் இந்த செவ்வாய் மார்ஸ்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் ஹவுஸில் இந்த இயர் பிகினிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு வீடுகள் வந்து 2021 ட்ராவல் பண்ணுது இந்த 8 ஹவுஸஸ் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இப்போ கரியரோட அதை கம்பேர் பண்ணுவோம் உங்கள் மனநிலை இந்த 1, 2, 3, 4, 5 இது வரையில் இது ஃபேவர் தான் அப்போ 5 வீடுகள் இந்த அந்த 5 ஹவுஸஸை செவ்வாய் கடந்து வரும்பொழுது இது வந்து உங்களுக்கு மனதில் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கரியர் கரியர் ஸ்டேட்டஸ் க்ரோத் ப்ரொமோஷன் உங்களுடைய லைஃப்பை பற்றின பிளான் இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக நல்ல மனநிலையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலி லைஃப் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சனி வந்து கரியருக்கு நல்லா இருக்குது ப்ராஃபிட் இருக்குமா நல்ல வந்து ஃபினான்ஷியல் கெயின் இருக்குமா பணம் சம்பாதிக்க முடியுமா சேர்த்து வைக்க முடியுமா ஏதாவது சொத்து வாங்க முடியுமா கார் வாங்க முடியுமா இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி பார்க்குறது குரு பாருங்கள் இந்த மேஷம்க்கு ஜூபிட்டர் அதாவது குரு வந்து இதே 10th வீட்டில் நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைகிறார் 10th வந்து குருவும் சனியும் நீச்ச பங்கம் நீச்சம்னா வீக் நீச்ச பங்கம்னா அந்த வீக்னஸ்லேருந்து பெட்டராக இருக்கும் சரி அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் உங்கள் இடத்துல வந்து பலகீனமாக இருந்தாலும் கூட உங்கள் நண்பர் வீட்டில் போகும்பொழுது அவர் பலசாலியாக இருந்தால் அவருடைய பலம் உங்களை காப்பாற்றும் அந்த மாதிரி தான் அந்த நீச்ச பங்கம் இந்த குரு என்ன பண்ணோன்னா ஒரு அதிசாரமாக பாரும் அதாவது அட்வான்ஸ் டிரான்சிட் இந்த டிரான்சிட் எப்போ போகுதுன்னா ஏப்ரல் உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் 2021 குரு வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவார் ஜூபிட்டர்
இது வந்து உங்கள் ராசிக்கு 11th ஹவுஸில் இருக்கும். இப்போ இன்னும் அது இப்போ ஃபினான்ஷியல் கெயின் அதிகமாக கொடுக்குற இடம். இந்த இடத்துல குரு வரும்போது தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெயின் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மறுபடியும் இந்த குரு என்ன பண்ணும், வக்கரம் அடைஞ்சு பின்னாடி வந்துடும். எப்போன்னா செப்டம்பரில் வந்துடும். செப்டம்பரில் வந்துட்டு மறுபடியும் நவம்பரில் டிரான்சிட் எடுக்கும். ஸோ குரு வந்து முதல்ல ஃபார்வேர்டில் போக போது மறுபடியும் பேக், மறுபடியும் அகெயின் ஃபார்வேர்டு, இந்த மாதிரி ஒரு ஒரு சுழற்சியில் இந்த குரு இருக்க போது இந்த வருஷம் உங்களுக்கு மேஷத்துக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து கரியரை பார்த்தோம், கிளியராக புரிஞ்சுது. ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா, கல்யாணம் நடக்குமா, கல்யாண முயற்சியெல்லாம் நல்லபடியாக நடக்குமா. குரு 11th வராது இல்லையா, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட், இந்த 11th குரு வரும்பொழுது திருமண பேச்சுகள், திருமண முடிவுகள் சுபமாக நடக்கும். அதான் பலன், குடும்பத்திலையும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். மறுபடியும் குரு என்ன பண்ணுறாருன்னா வக்ரம் அதாவது பின்னோக்கி வந்து நவம்பரில் ஃபார்வேர்டில் போகிறார். ஸோ நவம்பர் டிசம்பர் அகெயின் யூ ஹவ் சான்ஸ். இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக இருக்குமா, படிப்பெல்லாம் எப்படி நல்லபடியாக திட்டம் போடலாமா, எக்ஸலண்ட்டாக பலன் தருமா. குருவுடைய பார்வை வருஷத்துடைய பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து 4th வீட்டில் விழுது. இந்த 4ங்கிறது என்னென்னா உங்களுடைய எஜுகேஷன் ஃபீல்டு, நீங்கள் படிக்கிறதுக்குறான இடம் அந்த 4. ஒரு பேசிக் எஜுகேஷன், ஒரு டிகிரி வாங்குறீங்க, இந்த 4th இடத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் குரு ஃபார்வேர்டில் போகிறார் இல்லையா ஏப்ரலில், இது வந்து 5th ஹவுஸை அந்த குரு பார்வையிடுவார். ஸோ குரு 5th இடத்தை பார்த்தோன்னா உயர்கல்வி, இன்னொரு படி மேலே படிக்கணும், ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கணும். இது வந்து 5. 9 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த பிஹெச்டி டாக்டரேட் அதெல்லாம் 9. பட் அந்த இடத்துல குரு பார்வையில் இந்த 4-5 குரு பார்வை இந்த வருஷம் விழுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆண்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சொத்து வாங்க முடியுமா, மேஷம் நான் வந்து வீடு வாங்குற பிளானில் இருக்கேன், நடக்குமா நடக்காதா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா. குருவுடைய பார்வை 4-5 இருக்கிறது. செவ்வாய் வந்து உங்களுக்கு நகர்வு பாருங்கள் ஃபெப்ரவரியில் இங்கே. ஸோ இந்த இடத்துல செவ்வாய் ரீச் பண்ணும்போது இந்த 2 ஹவுஸில் மார்ஸ் எப்போ ரீச் ஆகிறோம் அப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டுன்னு அர்த்தம். மார்ஸ் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுறது, அதாவது எக்ஸாக்டாக பார்த்தா ஃபெப்ரவரி, இது வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல், அகெயின் இந்த இடத்துல வந்து ஜூனில் வந்து வந்துடுறார், ஜூன் அண்ட் ஜூலை. ஸோ ஜூன் ஜூலையில் உங்களுக்கு இந்த 2 இடத்துல செவ்வாய் இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம், குருவுடைய பார்வையும் எடுத்துக்கணும் செவ்வாய். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான பலனாக இருக்குது. அடுத்தது ஹெல்த்தில், லாஸ்ட் இயர் எனக்கு நிறைய ஹெல்த் பிரச்சனை இருந்தது, இப்போ இந்த முறை சரியாகுமா, குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பெட்டராக இருக்கா. ராகு கேதுவும் நம்ம பார்த்துக்கணும். ராகு 2nd ஹவுஸ்லேயும் கேது வந்து 8th ஹவுஸ்லேயும் இருக்குது. இந்த 2 and 8 ராகு கேது இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த ஆண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன் கவனமாக இருக்கிறது நல்லது, சனியுடைய பார்வை இருக்கு இல்லையா, இந்த சனியுடைய பார்வை 10th பார்வையாக 7th வீட்டில் விழுந்துடும். ஸோ செவ்வாய் ஏற்கனவே வந்து நோய்களுக்கு உண்டான ஒரு கிரகம். ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த வருடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது ஆரோக்கியத்தில். ஸோ வேறு என்ன பலன் நம்ம பார்க்க போகிறோம், சைல்ட் பர்த், அதுக்கு குரு 11th இருக்குது, ஃபேவரான ஆண்டு. மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் இயர் 2021 கரியர், ஃபேமிலி, ஜாப், ஹெல்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், ப்ளஸ் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய மூவ், உங்களுடைய அடுத்த ஒரு ஷிஃப்ட், அடுத்த ஒரு நகர்வு, அடுத்த ஒரு பிளான், எல்லாத்துக்குமே ஒரு திருப்திகரமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. ராகு 2nd ஹவுஸில் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும், பட் குரு 11th ஹவுஸில் வரும்பொழுது அதுவும் நிவர்த்தி அடையும். அண்ட் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஷபராசி 2021. ஸோ 2021 நீங்க ரிஷபராசியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க. ஸோ உங்க ராசிக்கு யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், கரியர் பிளான் இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் பிளான், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, பையிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், மேரேஜ் பிளான், இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது. எஜுகேஷன் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் போகணும். ஸோ இந்த திட்டங்கள்லாம் இருக்குது. எப்படி இருக்கும் 2021, ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, எப்படி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த போர்டு மூலமா நிறைய பேர் கேட்டாங்க, ஹாரோஸ்கோப் சார்ட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் எங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ நவ் வி ஹவ் பிளான் ஃபார் ஹாரோஸ்கோப் சார்ட். இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டில் உங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்னு நான் பார்க்குறேன். 2021 ஃபஸ்ட்டு கரியர் எடுத்துப்போம். ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனி இருந்து, லாஸ்ட் இயர் 2020 அஷ்டமத்து சனி கொஞ்சம் விலகின காலம், மறுபடியும் வக்கரம் அடைஞ்சு மறுபடியும் முன்னோக்கி பின்னோக்கி இப்படி பயணம் இருந்தது. 2021 கரியருக்கு எந்த பிளானட் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், எது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் ரிஷபம் அப்படிங்கிற ஒரு ராசி. ஸோ இது ரிஷபராசின்னு எடுத்துப்போம். ஆர் இந்த ரிஷபராசிக்கு 10th வீடு 10th ஹவுஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது வந்து கும்ப வீடு. இந்த வீடு யாருடைய வீடுனா சாட்டர்ன். ஸோ சாட்டர்னுடைய ஹவுஸில் சாட்டர்ன் இருக்காரா, இல்லை. இந்த சனி எங்கே இருக்குன்னா 9th ஹவுஸில் இருக்குது. அதாவது இது உங்களுடைய ரிஷபம் 1st ஹவுஸ்னால் 9th ஹவுஸில் சாட்டர்ன் இந்த ஹோல் இயர் 2021 ஹோல் இயர் அந்த 9th ஹவுஸ்லாம் இருக்கும். இந்த சனிக்கு சில பார்வை இருக்குது. இந்த 9லேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா 11th ஹவுஸை பார்வையிடுறார். 9லேருந்து உங்களுடைய 3rd ஹவுஸ் அந்த இடத்த பார்வையிடுறார். மறுபடியும் இந்த 9லேருந்து அவர் உங்களுடைய 6th வீடை பார்வையிடுறார். சரி, இந்த 3, 6 and 11 இந்த 3 இடத்த இந்த சனி பார்க்குறார். என்ன பண்ணுவார், கரியருக்கு என்ன பண்ண போகிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா
இது வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு யாருமே ஒரு சின்ன பாராட்டு கூட கிடையாதுங்க, ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, க்ரோத் இல்லை, கெயின் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நின்று இனிமேல் 2021 பிறகு இந்த மூன்றாம் இடத்தில் சனி பார்க்குறாரு இல்லையா, புகழ் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம். நீங்கள் யார், உங்கள் உழைப்புடைய அருமை என்ன, நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டீங்க இல்லையா, உங்களுடைய இன்புட் அதுக்குன்னா ரிசல்ட், ரெகக்னேஷன், உங்களை எல்லாரும் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய இடம், அதுதான் வந்து ரிஷபத்துக்கு இந்த சனியுடைய மூன்றாம் பார்வையை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இந்த சனியுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் கரியரில். செகண்ட் திங், வேலையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த சனி வந்து மகரமுக்கு வரும். எப்போல்லாம் ரிஷபமுக்கு சனி மகரமில் ரீச் ஆகுதோ, சில பேர் வந்து இந்த ஃபீல்டே ஷிஃப்ட் பண்ணணும், நான் வந்து என்னுடைய ஃபீல்டே மாற்றணும், இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியும் பார்க்கணும், உங்கள் லக்னத்தையும் பார்க்கணும். இப்போது இந்த ரிஷபத்துக்கு நம்ம கரியருக்கு சாட்டர்ன் வந்து மூணாவது இடத்துல பார்வையை பார்த்தோம். ஸோ தேர்ட் ஹவுஸில் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய இடம், ஃபீல்டு சேஞ்ச், ஒரு ஃபீல்டே மாற்றலாமா, நான் ரொம்ப காலமாக நான் சாஃப்ட்வேரில் இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் ரொம்ப காலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடில் போக போகிறேன், நான் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து இந்த மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணேன், இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஒரு ஷாப் தான் நடத்த போகிறேன், இந்த மாதிரி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரிஷபம்க்கு சான்ஸ் இருக்குது. என்ன காரணம்னா, சாட்டர்ன் மகரத்தை ரீச் பண்ணதுனால இது வந்து 30 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது மாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே ஒரு வேலையிலேருந்து மாற்றம், நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அந்த மாற்றத்தை செய்து கொள்ள இது ஒரு நல்ல டைமாக நம்ம எடுத்துக்கலாம் சாட்டர்ன் இங்கே இருக்கிறதுனால. ஸோ கரியரில் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ட்ராவல் பண்ணணும், வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகணும், அதுக்கு சான்ஸ் இருக்கா. இந்த சனி பாருங்கள் நல்லா கடகத்தை பார்க்குறாரு, இந்த கடக வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம். ஸோ கரியரை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மேரேஜ், குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் பண்ணணும், நடக்குமா நடக்காதா, எப்படி இருக்குது இந்த வருஷ பலன் எப்படி இருக்குது. குரு உங்களுக்கு இவருடைய பிகினிங்கில், இந்த பிகினிங்லேயே இந்த குரு வந்து நேராக ரிஷபத்தை தான் பார்க்குறாரு. ஸோ குரு பார்வை ஒரு ராசியில் விழுந்தால் அதோடைய பலன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு குரு பார்வை வந்துடுச்சு, கல்யாணம் நேரம் நெருங்கிடுச்சு. அப்போ இந்த வருஷத்தில் அதிக நாட்கள் குரு இங்கே தான் இருக்க போகிறார். ஏன்னா அதிசார பயிற்சின்னு ஒன்று இருக்குது, பட் அது வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விழும்பொழுது திருமண வாழ்க்கை, திருமணத்துக்குடான முயற்சி, நீங்கள் ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆண், இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் இருக்குது, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் அமையலை, இந்த முறை அமையறதுக்குடான வாய்ப்பு இருக்குது. சரி, ராகு கேது இருக்கே, இது ஏதாவது தடை பண்ணாதா மேரேஜில், இந்த ராகு கேது 1 & 7 இருக்கே, இது ஏதாவது நமக்கு வந்து ட்ரபுள் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக பண்ணும், அதோடைய வேலையை அதை செய்யும். ட்ரபுள் அப்படிங்கிறது ராகு கேது பண்ணாலும் கூட குரு பார்வை எல்லா தடைகளையும் முறியடிக்கும். இன்னொன்று, உங்களுக்கு சனி வந்து ப்ளஸ் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ சனியும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ராகு கேதுவுடைய தொந்தரவுகள் சிறிதளவு இருக்கும், அதுக்கப்புறம் அது நீங்கிடும்னு அர்த்தம். இது உங்களுக்கு மேரேஜில். சைல்டு பர்த் இதுக்கு எப்படி இருக்குது, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, கல்யாணம் குழந்தை இல்லை, இல்லை கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் பேபி குழந்தை இல்லை, எப்போ நடக்கும், நடக்கிறதுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கா, குருவுடைய பார்வை மறுபடியும் எடுத்துங்க. 9 குரு, இந்த 9 பாக்கிய வீடு. பாக்கியவதி அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை செல்வத்தோடு ஒரு பெண் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுதான் பாக்கியவதி, அந்த பாக்கியத்தை குரு கொடுத்துருவார். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த ஆண்டு குருவுடைய பலன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி, ஃபினான்ஷியலாக நான் நிறைய கடன் வாங்கிட்டேங்க, பாஸ்ட் இயர்ஸில் வந்து இந்த அஷ்டமத்து சனி ஏகப்பட்ட கடன் வந்து தலைக்கு மேலே போக போது போல் முழுகிடுவேன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. கடன்லாம் அடைக்கிற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, சனியுடைய பார்வை எடுத்துங்க. இந்த சனிக்கு விசேஷ பார்வை 6வது வீட்டில் போய்த்து, இந்த 6ல வந்து சனியுடைய பார்வையை பதிக்கும்பொழுது டெஃபினட்டாக கடன் அடைக்கும் வாய்ப்பு உண்டு, கடன் அடைக்க முடியும், மடமடன் கடன் அடையும், எப்படி வேகமாக கடன் உருவாச்சோ அந்த மாதிரி வேகமாக கடன் அடைக்கிற ஒரு வாய்ப்பை இந்த சனியுடைய பார்வை உண்டு பண்ணும். இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது ஹெல்த்து, ரொம்ப மோசமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து இப்போ சால்வ் ஆகுமா, நிவர்த்தி அடையுமா, எனக்கு பலன் எப்படி இருக்குது. சனி 9ல், ஸோ 8வது இடம் உங்களுக்கு கிளியர். 8வது இடம் தான் உங்களுடைய கண்டம், நோய்கள், அவஸ்தைகள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், பேரண்ட்ஸ் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் இப்போ சனி கிளியர் பண்ணுறாரு. அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது, உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ, அதுவும் இப்போ நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு, எல்லாம் பெட்டராக ஆகிறாங்க, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறாங்க. இதெல்லாம் தான் இந்த சனியுடைய ஒரு பலனாக அந்த ஹெல்த்தில் கொடுக்குது. அடுத்தது எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பிளான் இருக்குது, நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், நான் ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எனக்கு கிளிக் ஆச்சுன்னா நான் நல்ல ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுவேன், இதுக்கெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது, என் டைம் நல்லாயிருக்குமா. ரிஷபம், சனி 9, ஃபஸ்ட்டு சனி தடங்கள் கிடையாது. ஸோ உங்களுடைய படிப்பில் திட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு பிளாக்கேஜ் இல்லைன்னு அர்த்தம். ராகு கேது 1 & 7 குழப்பம் இருக்கும், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இங்கே பண்ணலாமா, அங்கே பண்ணலாமா, அப்பா அம்மா பேச்சை கேட்கலாமா, ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கலாமா, இந்த மாதிரி சில குழப்பம் இருக்கும். குரு பார்வை விழுது இல்லையா, குரு பார்வை வெல் விஷர்ஸ், குட் அட்வைசர்ஸ் அவங்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா அந்த குழப்பம் நீங்கும், தெளிவாயிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ குழப்பம் வரும், தெளிவும் ஆகிடும். இது குரு. புதன் சுக்ரன், நீங்கள் எப்பவுமே புதன் சுக்ரன் சூரியனை பற்றி ஒரு சின்ன ரகசியம் என்னென்னா, எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங், ஒரு ஒரு மாதமும் 3 பேரும் ஒன்றாவே ஒன்றா சுற்றுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க.
ஸோ மூன்று கிரகங்களுமே ஜனவரி பிப்ரவரி மார்ச் எல்லா மந்த்தும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மந்த் உங்களுக்கு ஃபேவராகலாம், அடுத்த மந்த் ஃபேவராக இருக்கும். மேஜரான பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸலண்டாக இந்த வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஹரியர்ஸ் வச்சுருக்கீங்க, பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் முடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த்தை பற்றி சொன்னேன், ஃபினான்ஷியல் பற்றி உங்களுக்கு ஏரியாவில் இண்டிகேட் பண்ணேன். ஃபைனலாக இந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்க முடியுமா, ஒரு கார் வாங்கினா ஆசைப்பட்றேன், இதெல்லாம் வாங்க முடியுமா, எனக்கு அதெல்லாம் ஃபேவராக இருக்கா, இந்த வருஷம் அதெல்லாம் சாதகமாக இருக்குமா. ஒன்பதில் சனி லக்கி வெஹிக்கிள், இந்த வருஷம் நீங்கள் வாங்குகிற வெஹிக்கிள் உங்களுக்கு லக்கி வெஹிக்கிள். இந்த வருஷம் வீடு வாங்குற திட்டம் போடுறீங்க, லோனும் கொடுப்பாங்க, ஏன்னா சனிப்பார்வை இருக்குது, லோனும் கிடச்சிடும், வீடும் நல்லா அமைஞ்சிடும், வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு ஒரு சுப காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2021 பெஸ்ட் விஷஸ். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிதுன ராசி 2021. ஸோ மிதுனம், இந்த 2021ல் மிதுனமுடைய பிளான், உங்கள் ராசி மிதுனம், நீங்கள் வந்து கரியர் பிளான் இருக்குது, ஃபேமிலி பிளான் இருக்குது. ஸோ உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், இந்த பிளான்லாம் 2021ல் எப்படி இருக்கும், உங்கள் பிளானட்ரி பொசிஷன் என்ன பண்ண போகுது, ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமான டீட்டெயிலாக பார்ப்போம். ஹாரோஸ்கோப் சார்ட், இந்த சார்ட் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதால ஒரு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹாரோஸ்கோப் பிளானட்ரி பொசிஷனை கொஞ்சம் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொன்னால் இதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ பார்ப்போம். முதல்ல மிதுனம் அப்படிங்கிறது இந்த கார்னர் ஹவுஸ், இதுதான் வந்து மிதுனம் ஜெமனாய். இதை வந்து இங்கிலீஷில் தமிழில் வந்து மிதுனம், இங்கிலீஷில் வந்து ஜெமனாய். ஸோ மிதுனம் இந்த ராசி இங்கே இருக்குது. மிதுனமுக்கு ஃபஸ்ட்டு கரியரை பார்த்துருவோம். கரியர் வந்து நீங்கள் 20 ஸ்டார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 60, 70, 80 வரைக்கும் கூட சில பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. இன்னும் மிதுனத்தில் நிறைய பேர் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜெமினாய் வந்து எப்போவுமே வந்து இந்த மிடில் மேன், அந்த சினிமா என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துடும். மீடியாலாம் வந்து ஜெமினாய் தான், மிதுனம் தான். ஸோ மிதுனத்துக்கு இந்த ஆண்டு 2021 கரியர் எப்படி இருக்கும், கரியர் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. கரியர் பிளானட், கரியர் ஹவுஸ் 10வது வீடு இதுதான், மீன வீடு. இந்த வீடு தான் வந்து கரியர் ஹவுஸ். இந்த குரு நல்லா இருக்காரு, இந்த வீட்டு அதிபதி வந்து குரு. குரு நல்லா இருந்தான்னா கரியர் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எங்கே இருக்கார் பாருங்க, வருஷத்துடைய பிகினிங்கில் ஜூபிட்டர் அதாவது குரு வந்து உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கார், கூடவே சனியும் இங்கே 8வது வீடு தான் இருக்குது. சரி, குரு சனி 8ல் இருக்குது. இது ஃபேவரா அன்ஃபேவரா? பொதுவாக 8வது வீடை பற்றி என்ன சொல்கிறாங்க, 8 அப்படிங்கிறது சில கண்டங்கள் பிரச்சனைகள்லாம் உருவாகிற இடம் தான். ஆனால் சனி 8ல் இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா லார்ட் ஆஃப் 8 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கார். அந்தந்த வீட்டில் அவங்கவுங்க இருந்தால் அது பலமாக பலகீனமா, பலம்தான். சரி, 8th ஹவுஸில் சாட்டர்ன் இருக்குது, இது எப்படி நல்லதாக எடுத்துக்க முடியும்? இதுதான் விபரீத ராஜயோகம் சொல்கிறாங்க. விபரீத ராஜயோகம்னா என்ன, ஒரு பலன் நமக்கு கெடுதலாக போய் முடிஞ்சிடும், கெடுதலாக நடக்குது, தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி தெரிஞ்சு அது அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அதுதான் விபரீத ராஜயோகம். ஒருத்தர் கீழே வந்து விழுந்துடுறாரு தெரியாமல், கெட்டது நடந்துச்சு, கால் அடிபடுது, கீழே விழுந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து விழுந்த இடத்துல ஒரு அறிமுகம் கிடைக்குது, அந்த அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நபர் வந்து அவங்களை காப்பாற்றுறாங்க, அவங்க மூலிமா அவங்க வாழ்க்கையில் வந்து பல விதத்தை முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் விபரீத ராஜயோகம். ஒரு கெடுப்பில் நடக்கிற மாதிரி போய் அதன் மூலிமா நிறைய நல்ல பலன் நடக்கிறது தான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. சனி இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிதுனத்துக்கு சில பலன்கள் வந்து அட்வர்ஸாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கவலை கொள்ள வேண்டாம். எப்போ அட்வர்ஸாக சில பலன் கண்ணுக்கு தெரியுதோ அப்போல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், இமீடியேட்டாக. அதுதான் சனி கொடுக்க போகுது. ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் இந்த குரு 8ல் இருக்கிறதுனால வேலை எழுந்துருவோமா, வேலை போயிடுமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோடு இருந்ததுன்னா அதிலிருந்து உங்களுக்கு வேறு வேலை, இதை விட பெட்டரான ஒரு ஜாபோ, இல்லை உங்களுக்கு சொந்தமாக நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் மிதுனத்துக்கு இந்த 8ல் இருக்கக்கூடிய சனி. சரி, 8ல் சனி இருக்குது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுமா கரியரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால, அதாவது 2021 பார்க்குறோம், இந்த 2021 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், எதையுமே நிதானமாக பண்ணிங்கன்னா சேஃபாக நீங்கள் ஜேர்னி எடுத்துடலாம். ஸோ ஒரு நிதானமாக மென்மையாக பொறுமையாக பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பை நான் வந்து லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய நாலேஜை, ஆஸ்ட்ராலஜி நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். ஏன்னா இனிமேல் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப் எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு lifehoroscope.in அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த ஜெமினாய் மிதுனத்துக்கு போய் பார்ப்போம். சனி குருவை பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து திருமணம், கல்யாணம் பண்ணணும், மேரேஜ் வந்து நடக்குமா, எனக்கு வந்து பலன் இருக்கா, வயசு 30 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண், எனக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 28, 29 ஆகிடுச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை, சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ், பட் ஆனால் எதுவும் சரியாக வர மாதிரி தெரியல, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்ன மாதிரி போகும்.
இந்த குரு எட்டில் இருக்கார், சனியும் எட்டில் இருக்குது. குரு அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கும். இந்த அதிசார பயிற்சி வந்து சில மாதங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குருவுடைய மூமெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடும் 9, அதாவது உங்கள் ராசிக்கு 9 இடத்துல குரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் இங்கே இருப்பார். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் குரு இங்கே இருந்தாருன்னா குரு பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும். குரு பார்வை உங்களோட ராசிக்கு 3 இடத்துல, குரு பார்வை உங்கள் ராசிக்கு 5 இடத்துல. இந்த இடத்துலாம் குரு பார்வை விழும்பொழுது திருமண முயற்சிகள், கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த கல்யாண பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பை குரு உருவாக்கிடுவார். அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தாலும் அதை உருவாக்குறது அந்த குரு தான் பண்ணுவார். ஸோ குருவுடைய பார்வைகள் விழக்கூடிய இடங்கள் திருமணம், சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்தை இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சைல்ட் பர்த், நீண்ட நாளாக குழந்தை இல்லை, முயற்சி பண்ணுறோம், இந்த முறை நடக்குமா, நடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளானரி பொசிஷன்ஸ் இருக்கா, கிரகங்கள் நல்ல மனநிலையை கொடுக்குமானா, கொடுக்கக்கூடிய நேரம் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இது வந்து நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்கோம். மறுபடியும் செப்டம்பரில் குரு பின்னாடி வந்துடும். அகைன் நவம்பரில் உங்களுக்கு ஃபார்வர்டில் டிரான்சிட் நடந்துடும், டைரக்ட் டிரான்சிட். ஸோ நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். இந்த பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, எங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், நாங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெமினியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதனே புதன் தான். இந்த புதனுக்கு வந்து 12 மறைஞ்சாலும் சரி, 8 மறைஞ்சாலும் சரி, அல்லது 6 இடத்துல மறைஞ்சாலும் சரி, புதன் எங்கே இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கும். மற்ற பிளானட்ஸ்லாம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுச்சுன்னா பலத்தை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் புதன் மட்டும் எந்த இடத்துல இருந்தாலுமே ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா அது பிரெயின் உங்கள் புத்திசாலித்தனத்தை பற்றி இண்டிகேட் பண்ணிடும். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி தடங்கள் வருமா, தடங்கள் வராதா கிளியராக பார்த்துருவோம். சனி 8 இருக்குது, தடங்கள் கண்டிப்பாக வரும். குரு சில காலம் 9 சில காலம் 8 இருக்குது, தடங்கள் வந்து தடங்கள் நீங்கும். வேற ஒருத்தருடைய உதவியோட, ஸோ சில பேருடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களை வெல்விஷஸாக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நல்ல உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உதவி பண்ண போகிறாங்க. அந்த உதவிகள் மூலிமா நீங்கள் வந்து இந்த இந்த டைமில் உங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ண போகிறீங்க, அப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இதை இண்டிகேட் பண்ணுது. டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெர் வில் லாட் ஆஃப் பிளாக்ஸ், ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்குன்றதை காமிக்குது. அதான் சனி 8 இருக்கிறத நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹெல்த். இந்த 2021 மிதுனத்துக்கு அஷ்டபதி சனி இருக்கே, ஆரோக்கியம்லாம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. வண்டியில் போனால் சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாவது விபத்து நடந்துருமா, இல்லை நோய்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம், 8th சாட்டர்ன் இருக்குது. அப்போ சனி 8 இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுங்க, நீங்கள் ட்ரபிளே இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு ப்ரிடிக் பண்ண முடியல. கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு படிக்கட்டு ஏறுறீங்க, ஸ்டேர் கேஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏறும்பொழுது அஜாக்கிரதையாக ஓடுறீங்க, வேகமாக ஓடுறீங்க, சப்போஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு, கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கவனத்துடன் நம்ம தான் நேரம் இப்படி இருக்கே, ஒரு கவனமாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி சேஃபாக ஸ்லோவாக நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த விபத்தை தவிர்க்கலாம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 8 இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடியாக ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சேஃபாக ஜேர்னி, நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸ்லோ ட்ரைவிங் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆரோக்கியத்திலும் பெஸ்ட்டாக பெட்டராக இருக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த 8th சனி சொல்லுது. அடுத்தது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பார்த்தோம். ஃபினான்ஷியல், ஃபைனான்ஷியலாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குமா, கொஞ்சமாவது பணம் இருக்குமா, கையில் கொஞ்சமாவது பணம் கிடைக்குமா, ஏதாவது லக் அடிக்குமா, லாட்ரிலாம் அடிக்குமா, யாராவது கிஃப்டாக கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2021 ஃபைனான்ஷியலாக வரவுக்கு செலவுக்கு பேலன்ஸாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா அது 10,000 எக்ஸ்பென்சஸ் இந்த அளவில் நீங்கள் மீட் அவுட் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு இருந்தாலே பெட்டர், அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், 8 சனி இருக்கிறதுனால பணத்தை கரைச்சிடும், குருவும் 8 தான் இருக்குது, அடுத்து குரு அதிசார பயிற்சி போக மறுபடியும் பின்னாடி வந்துடும். புதன் சுக்கரன், புதன் ஓட்டம், சுக்கரன் ஓட்டம் வேகமாக நகரும். ஸோ ஒரு மாதம் பாசிட்டிவாக இன்கம் வர மாதிரி இருக்கும், அடுத்த மாதம் இன்கம் இல்லாதவங்க, இப்போ சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, ஷாப் நடத்துகிறவங்க, பிஸ்னஸ் பீப்பிள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோலிங் ரொட்டேஷன்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஓவரால் என்ன, மிதனத்துக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ மேரேஜ், கரியர், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியா, வேறு நியூ பிளான்ஸ், ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கார் வாங்குறதுலாம் பண்ணலாமா, உங்கள் பேரில் கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இந்த வருஷம் விட்டுடுங்க. சனி 8 இருக்குது, உங்கள் பேரில் வெஹிக்கிள் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே பண்ணிக்கோங்க. வீடு ஏதாவது வாங்குறதுக்கு பிளான் இருந்தானா ரொம்ப யோசித்து, இப்போ ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, நான் போய் பணம் போட போகிறேன் அப்படின்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. யூ நோ எ பர்சன், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நல்லா தெரியணும், அந்த இடத்துல போடுங்க. ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தால் போதும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாத்திய துணிச்சலோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம் இல்லை. உங்களுடைய ராசியை பார்த்து உங்கள் பேர்த் சார்ட் செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். 2021 அழகாக நீங்கள் கடந்து வரலாம். நிறைய ஹின்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எதெல்லாம் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும், எதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் வெல் ஃபார் 2021.
நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டன் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444466 கடகம் ராசி 2021 சோ 2021 கடகம் ராசிக்கு எப்படி இருக்கு நேரம் எப்படி இருக்கு இந்த 2021ல நம்மளுடைய பிளான்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா நான் வந்து கடக ராசியை சேர்ந்தவன் நான் வந்து கடக ராசியை சேர்ந்த ஒரு பெண் எனக்கு வந்து ஃபேவராக இருக்கா இந்த வருஷம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குமா பொதுவாக கடகராசியெல்லாம் ஒரு சந்தோஷம் நிறைந்த ராசின்னு சொல்கிறாங்களே அதிக கஷ்டங்கள் அனுபவிக்காத ராசின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம கிளியராக பார்ப்போம் ஸோ இப்போ ஹாரோஸ்கோப் சார்ட்டும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது நிறைய பேர் கேட்டதுக்காக அதிகம் பண்ணியிருக்கோம் கிளியராக 2021ல் ஃபஸ்ட்டு விஷயம் கரியரை பற்றி பார்ப்போம் கரியர் என்னுடைய வேலை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கடகம் அப்படிங்கிற ராசி எங்கே இருக்குது இதுதான் கடகராசி ஸோ இதை ஃபஸ்ட் ஹவுஸாக எடுத்துப்போம் இதை வந்து கடகம் அப்படின்னு எடுப்போம் கேன்சர் இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து கேன்சர் இந்த இடத்துல கடக வீடு அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடகத்துக்கு கரியர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது இந்த கடகமுக்கு 10th house 10th வீடு இதுதான் 10th house இது வந்து மேஷ வீடு இந்த மேஷ வீடுக்கு அதிபன் வந்து செவ்வாய் ஸோ கடகத்துக்கு கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்னா முதல்ல இந்த செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா அந்த வருடம் முழுக்க நல்லாயிருக்கும் சரி செவ்வாய் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரே இடத்துல இருப்பாரா இல்லை நகர்ந்துகிட்டே இருப்பாரா எவ்வளோ காலத்துக்கு ஒரு முறை நகர்வார் அப்ராக்சிமேட்லி 40 days ஒன்ஸ் அதாவது 45 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாய் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கார் இப்போ 2021ல் இந்த செவ்வாய் எப்படி இருக்க போகிறார் ஜனவரியில் மேஷமில் இருப்பார் அதுக்கப்புறம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த இடத்துல அதாவது இந்த 8 வீடுகளில் இந்த செவ்வாய் நகர்ந்து வருவார் இது கடகத்துக்கு ஃபேவராக அன்ஃபேவராக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10, 11 இந்த ரெண்டு இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஃபேவர் ஸோ ஜான் ஃபெப் மார்ச்லாம் இங்கே தான் இருக்க போகிறாருன்னு அர்த்தம் ஏப்ரலில் இங்கே இருப்பார் மறுபடியும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் இந்த இடத்துல அந்த செவ்வாய் இருப்பார் செப்டம்பரில் இங்கே இருப்பார் மறுபடியும் அக்டோபர் நவம்பரில் இந்த இடத்துக்கு வந்துடுவார் ஸோ இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கரியரில் இந்த ஆண்டு அதாவது 2021 பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல நகர்றதுனால கரியர் ஆஸ்பெக்டில் இயர் பிகினிங்கே ஒரு பிரேக் த்ரூ ஓகே நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு ஒரு பிரேக் வேணும் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் முன்னேற்றம் வேணும் அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடகமுக்கு இந்த மார்ஸோடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம் இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 இதுக்கு சனியோ குருவோ எதிர்ப்பாக இருக்கா தொல்லையாக இருக்கா ஏதாவது இடையூறாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கடகமுக்கு பாருங்கள் 11th house ராகு இந்த ராகுவோட ஃபெப்ரவரி மந்தில் மார்ஸ் வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடும் செவ்வாயும் ராகுவும் ஒன்றா இணையும் குரு வந்து இந்த இடத்துல ஜூபிட்டர் வந்து 7th house சாட்டர்ன் 7th house இவங்களுடைய பார்வையும் கடகமில் விழுந்துடும் கேது வந்து உங்களுக்கு 5th house குரு பார்வை சனி பார்வை குரு பார்வை ராகு மேலே குரு பார்வை கடகத்தில் சனி பார்வை கடகத்தில் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளானட்ஸ்லாம் என்ன சொல்லுது கடகத்துக்கு கரியர் இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேல்ஸில் உள்ளவங்க பாலிட்டிக்ஸில் உள்ளவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க ஃபாரின் ட்ராவல் பண்ணுறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் ஜூபிட்டருடைய பலன்கள் ஃபேவராக இருக்குது சில மாதங்கள் கொஞ்சம் எப்படியாவது அன்ஃபேவராக இருக்குமா ஏன்னா அதிசார குரு பெயர்ச்சிக்கு அது ஏதாவது பண்ணுமான்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இந்த ஏப்ரலில் ஜூபிட்டர் இங்கே வந்துடும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் குரு இங்கே இருக்கும்பொழுது பொருளாதார ரீதியாக சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க ஃபினான்ஷியலாக சில பிளாக்கேஜ் அதாவது கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியும் இதுதான் கடகத்துக்கு உண்டு கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் கூட மறுபடியும் குரு வந்து உங்களுக்கு பின்னோக்கி வந்துடும் இந்த இடத்துல ரீச் ஆகும்போது அகெயின் உங்களுக்கு அந்த ஆக்சிலேட் பண்ணி கொடுத்துரும் இதுதான் கடகம் நமக்கு பாசிட்டிவாக வரும் ஸோ கரியர் வைஸ் கடகம் இந்த ஆண்டு 2021 ஹைலி ஃபேவரபிள் இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன் குரு ராகு வந்து ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்கிறதுனால ஹைலி ஃபேவரபிள் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் மேரேஜ் திருமணம் பண்ணணும் நான் வந்து ஒரு பெண் எனக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க ஆகிலிய நட்சத்திரம் சீக்கிரம் இன்னும் கல்யாணம் நடக்கலை நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா குருவோடைய பார்வை இயருடைய பிகினிங்லேயே இருக்குது ராகு கேது தொந்தரவுகளும் இப்போ கிடையாது ஏன்னா 11th house ராகு உங்களுக்கு தடங்கல் பண்ண வேண்டிய கிரகமே ஃபேவர் பண்ணிடுது குருவோடைய பார்வையும் உங்களுக்கு நேராக ராசியில் விழுது ஸோ குரு பார்வை ராசியில் விழும்போது சுபமான பேச்சு நடக்கும் நீங்கள் பார்க்குற வரன் கைகூடி வரும் மகிழ்ச்சியான காலம் உண்டாகும் சனி உங்களுக்கு 7 இருக்காரு இது ஏதாவது தடங்கள்லாம் பண்ணாதா இது ஏதாவது இஷ்யூ இருக்குமா சனி 7 இருந்தாலும் கூட லார்ட் ஆஃப் 7 Saturn தான் உங்களுக்கு 7 குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த யோகத்தையும் உங்களுக்கு செயல்படுத்துவார் இதுதான் சசமகா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஸோ 7th house லார்டு வந்து உங்களுக்கு 7 இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் நல்லபடியாக முடியும் சரி நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க எனக்கு வந்து வேலையே கிடையாது குடும்பத்தை பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குரு பார்வை உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பலனை செய்கிறதுக்கு உங்கள் மனம் வந்து எப்பயும் ஒரு உத்வேகமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஒரு கோஆப்ரேட் பண்ணி நல்ல விஷயங்களை பண்ணுறது அது வந்து முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ராகு 11 உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்ப்ரைசிங் கிஃப்ட் வரத்துக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல் வாங்கணும்னாலும் ஆசைப்படுறீங்க அது உங்களை தேடி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் நீங்கள் ரொம்ப நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க நம்ம நல்ல வீட்டுக்கு போகணும் நம்ம ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும்
நாமளே சொந்தமாக வீடு வாங்கி கட்டி போகணும். அந்த பலன் இருக்கா? இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு மந்த் இயரோட பிகினிங்கில் இங்கே இருக்குது. செவ்வாயோடைய மூமெண்ட் எல்லாமே ஃபேவராக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்குற ஒரு ப்ராப்தம் இருக்குது. பிள்ளைங்களாம் எனக்கு தொல்லை கொடுப்பாங்களா? நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என்ன ஹோம் மேக்கராக இருக்கேன், என் பசங்களாம் என்ன நிம்மதியாக விடணும், படிக்க மாட்டாங்க, வாழ்த்தனை பண்ணுறாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க, இந்த ஆஸ்பெக்டில் ஏதாவது பலன் இருக்கா? அஞ்சில் கேது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொல்லையிலேருந்து மறுபடியும் அது விலகவும் செய்யும். ரெண்டுமே நடக்கும். இதுதான் வந்து ஒரு ஹோம் மேக்கரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஜாதகத்தை பற்றியும் படிப்பு. ஸோ ஸ்டூடெண்ட், நான் வந்து கடகராசியை சேர்ந்த ஒரு மாணவன், நான் கடகராசியை சேர்ந்த ஒரு மாணவி, எங்களுக்கெல்லாம் என்ன பலன் இருக்குது? எங்களுக்கெல்லாம் ஃபேவராக இருக்குமா? எங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை கிடைக்கும். நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன், கடகம் வந்து அரசு வேலைக்கு தகுதியான ஒரு ராசி. அப்போது இந்த படிப்பெல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் கிளியராக இருக்கா? நம்ம என்ன இடத்த பார்க்கணும்? இந்த 4 and 5 பார்க்கணும். இந்த 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் இண்டிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் குருவுடைய பார்வை வந்து 4 விழும். அந்த மாதங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இந்த 5th ஹவுஸில் கேது இருக்கு இல்லையா, ஒரு குழப்பம் மட்டும் இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, இந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாமா, இந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட நீங்கள் பெருசாக வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா குருவுடைய பார்வை வந்து கடகமில் விழுறதுனால தெளிவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும், அப்புறம் அது ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சிரும். ஸோ கடகமுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபேக், பெரிய மைனஸ் கிடையாது. அந்த ஆஸ்பெக்டில் அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ட்ராவல் பண்ண முடியுமா? நான் வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து ஃபேவராக இருக்குமா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு பிளானட் இருக்கா? உங்களுடைய 11th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் கெயின், லாபகரமான ஒரு வாழ்க்கை அமைய உங்களுக்கு வந்து ஒரு பயணம் எடுக்கிறீங்க. அந்த பயணம் வந்து வெற்றியாக இருக்கும். ஒரு தோல்வி பயணத்தில் என்ன இருக்குது? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ராவல், சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, அதில் வந்து உங்களுடைய கரியர் செட் ஆகிடுச்சு, உங்களுடைய எஜுகேஷன் மூலிமா அந்த ஃபியூச்சர் லைஃபும் செட் ஆகிடுச்சுன்னா அதுதான் 11th ஹவுஸ் இண்டிகேஷன். அங்கே ராகு இருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுடைய பயணங்கள் இனிமையான பயணமாகவும், சுபமான பயணமாகவும், வெற்றி பயணமாகவும் அமையிறதுக்கும் கடகமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? உங்களுடைய பேரண்ட்ஸ், வயசில் மூத்தவங்க வீட்டில் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உபாதைகள் வந்தால் எங்களால் தாங்க முடியாது. எமோஷனலி நாங்கள் ரொம்ப பாண்டட், எங்கள் அப்பா மேலே எனக்கு உயிர், எங்கள் அம்மா மேலே எனக்கு உயிர். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கடகமுக்கு பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், இந்த பேரண்ட்ஸுடைய ஏரியா எங்களையும் பார்க்கலாம். 4th ஹவுஸ் 4ஆம் இடம் உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், 9th ஹவுஸ் உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு இடத்துல சர்ப்பங்கள் கிடையாது. ஸோ சர்ப்பங்கள் இல்லாதனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு சனியோ மற்ற கோள்களுடைய தொடர்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்வை 9ல் சனி பார்வை 4ல் சிறு சிறு உபாதைகள் கொடுக்கும், பெரிய உபாதைகள் கிடையாது. ஸோ ஆரோக்கியத்தை உங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. இதனால் கண்ட சனி இருக்கே, இது ஏதாவது தொல்லை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வோடு தான் இருக்கும். சனி பார்வை ஒரு ராசியில் விழுந்தாலே அந்த ஜாதகர், அந்த நபர்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, சடனாக ஒரு வாட்டரை சேஞ்ச் பண்ணி குடிக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு நியூ ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நியூ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ஒரு புதுசாக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா உங்களை சோதிச்சு பார்க்கும். அதை கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை விட்டுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஓவரால் இந்த கடகமுக்கு இந்த ஆண்டு 2021 பாசிட்டிவாக எப்படி இருக்குது? உண்மையிலே நல்லாயிருக்கு. கடகம் சுபம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய கரியர், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மேரேஜ் லைஃப், சைல்டு பர்த், ப்ளஸ் உங்களுடைய பையங்க ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே சுபமஸ்து, நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய யோகத்தில் இருக்குது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிம்மம் ராசி 2021. ஸோ 2021 சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும், பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா, நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2021 இருக்குமா, கடந்த ஆண்டு பெருசாக இல்லை, நல்ல பலன் கொடுக்கல, இந்த வருஷம் எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறது? இப்போ ஹாரோஸ்கோப் சார்ட் எதுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேர் வந்து இன்னும் கிளியராக ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டிரான்சிட்ஸையும் பிளானட்ரி பொசிஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், பிகாஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிம்மத்துக்கு 2021 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் சிம்ம ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இதுதான் சிம்மம், இதுதான் உங்களுடைய ராசி, இதுதான் உங்களுடைய லக்னமாக இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்கள் சிம்மம் லக்னம். ஸோ இதை 1st ஹவுஸாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கரியருக்கு பார்ப்போம். கரியர் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது? சிம்மம்லேருந்து 10th வீடு, அதாவது 1, 2, 3, 4 அப்படியே வரிசையாக எடுத்தீங்கன்னா இது 10th ஹவுஸ். இந்த வீடு ரிஷப வீடு. இந்த வீட்டுக்கு அதிபன் வந்து சுக்ரன். ஸோ வீனஸ் தான் இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிளானட். சுக்ரனை பேஸ் பண்ணி உங்கள் கரியரை நம்ம டிசைட் பண்ணிடலாமா? ஒரே வார்த்தையில் கரியருக்கு வந்து சுக்ரன் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் மூவிங் பிளானட், ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ராசியில் இருப்பார்.
இப்போ இயருடைய பிகினிங் நீங்கள் 2021 பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் இங்கே இருக்கும், தனுசில் இருக்கும், அடுத்தது மகரம், கும்பம், மீனம், மேஷம் அப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுமானா, ஒரு மாதம் உங்களுக்கு ஃபேவராக இல்லை உங்கள் கரியரில், ஒரு மாதம் உங்களுக்கு ஃபேவராக இல்லைனா அடுத்த மாதம் கண்டிப்பாக ஃபேவர் ஆகிடும். பிகாஸ் இப்போ நீங்கள் 6th ஹவுஸில் சுக்ரன் இருக்குது, அது ஃபேவர் இல்லைன்னு வச்சுப்போம். அடுத்து 7th போகும்போது ஃபேவராக இருக்கும். இப்போ 8th வந்து ஃபேவர் இல்லை, 9th போகும்போது ஃபேவராக இருக்குது. அப்படி தான் நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கணும். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சுக்கரனை வச்சு தான் பலன் கொடுக்க முடியுமானா, அடிப்படையில் உங்கள் கரியர் பிளாண்டி வர சேஃப் ஜோன் எப்பொழுதுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் வேலை அப்படிங்கிற அம்சத்துக்கு சுக்கரன் வர்றதுனால இவரோட சேஃப் ஜோன்னா, ஒரு மாதம் சரியில்லைங்க அடுத்த மாதம் எனக்கு சரியாயிடுச்சு. சரி, மற்ற ஆஸ்பெக்டில் எப்படி பார்க்குறதுனா அதுதான் முக்கியமானது. வருட பலன்களை பார்க்கும்போது ராகு கேது குரு சனி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ பாருங்கள், சிம்மத்துக்கு ராகு அப்படிங்கிற பிளானட் வந்து 10th வீட்டில் இருக்குது. இது என்ன இண்டிகேஷன் கொடுக்குது, கெரியரில் உங்களுக்கு வந்து மல்டிப்புள் இன்கம் வேணும். இப்போ சிம்மத்துக்கு ஃபஸ்ட்டு பலன் என்னென்னா, மல்டிப்புள் இன்கம்க்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஏற்கனவே ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும், அதுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சிம்மத்துக்கு வேறு என்ன நல்ல பலன் இருக்குது, ட்ராவல் பண்ணணும். நான் வேறு கண்ட்ரிக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி பண்ணுறேன், நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கடன் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன லெவலில் ஸ்மால் பட்ஜெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு சான்ஸ் இருக்கா. குரு வந்து உங்களுக்கு 6th ஜூபிட்டர் 6th ஹவுஸில் இருக்குது. இந்த 6th குரு வந்ததுன்னு வச்சிங்களேன், கடன் வாங்குறதுக்கு நல்ல டைம். பேங்க் லோன் வேணுமா, குரு நீச்சம் ஆகிடணும், குரு 6th போயிட்டால் பேங்க் லோன். ஸோ குரு 6th வந்திருக்கார். இந்த 6th இடத்துல மறுபடியும் சனியும் இருக்குது, சாட்டன். ஸோ சாட்டன் அண்ட் ஜூபிட்டர் கன்ஜெக்ஷன் 6th ஹவுஸில் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ராகு வந்து 10th, குருவுடைய பார்வை ராகு மேலேயும் போய் விழுந்துடும். இந்த குருவுடைய பார்வை போய் ராகு மேலேயும் விழும். இது கரியருக்கு, பிஸ்னஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜேர்னி, நியூ பிகினிங்க்கு ஒரு ரைட் டைமாக இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2021 எடுத்துக்கலாம். இதில் சில காலங்கள் குரு என்ன பண்ணுறாருன்னா, ஏப்ரலில் இந்த 7th ஹவுஸில் வந்துடுவார். ஸோ குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே விழும். நல்ல பலன்கள், சுபமான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாபகரமான மாதம் வேணும் இல்லையா, எல்லா மாதமும் நியூட்ரலாக போனால் எப்படி, கொஞ்சம் ப்ராஃபிட் அண்ட் கெயின், அது இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேருந்து குருவுடைய பார்வையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பலனா. இப்போது நம்ம மறுபடியும் கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த சிம்மத்துக்கு குரு சனி கன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கரியரை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். மேரேஜ், கல்யாணம் பண்ணணும், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரங்களில் நமக்கு கல்யாணம் நடக்குமா, சிம்மத்துக்கு ஃபேவராக இருக்கா, 6th குரு இருக்காரு, நீச்சம் ஆயிட்டாரு, குரு 6th போயிட்டாருனா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, ராகுக்கு ஏதோ தொந்தரவு இருக்கா. 10th வந்து ராகு, 4th வந்து உங்களுக்கு கேது. ஸோ இந்த கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை இப்போ கொடுக்கல. ஆனால் எந்த கிரகம் வந்து இன்னும் வரலை, உங்களுக்கு நெருங்கி வரலன்னா குரு பார்வை வரணும். குரு பார்வை வராமல் கல்யாணம் நடக்காது. இந்த குரு பார்வை ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து குரு பார்வை ஏற்பட்டதுன்னா அந்த காலகட்டத்தை திருமண பேச்சுக்கள், கல்யாணம் பேசுகிறீங்க, வரன் முடியும், நல்ல வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு பயன்படும். இது ஒன்று. குழந்தை பாக்கியம் அதுவும் அந்த மாதங்களை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த இயரில் இந்த மிட்டில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும் தான் ஃபேவரான்னு கேட்டிங்கன்னா, அகெயின் இயர் எண்டில் நவம்பரில் 19th நவம்பர் அதே மாதிரி உங்களுக்கு குரு இங்கே வந்துடும். ஸோ குருவுடைய பார்வை நவம்பர் டிசம்பரில் இங்கே விழுந்துடும். ஸோ இந்த காலகட்டமும் நீங்கள் திருமணத்துக்கு ஒரு வேளை இயருடைய மிட்டில் உங்களுக்கு பெருசாக ஆக்டிவேஷன் இல்லை, பிளான் இல்லை, போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னா இயர் எண்ட்லயும் நீங்கள் பண்ணிக்கலாம், மேரேஜ் அண்ட் சைல்டு பர்த் ரெண்டுத்துக்குமே. இப்போ எஜுகேஷன், ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட், சிம்மராசியை சேர்ந்தவன், நான் ஒரு மாணவி, சிம்மராசியை சேர்ந்திருக்கேன், எனக்கு பலன் எப்படி நடக்கும், நான் படிக்கிற திட்டங்கள்லாம் செயல்படுமா, நான் போடுற மாதிரி நல்ல பிளான் வந்து என் ஃப்யூச்சருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இதுக்கு என்ன பண்ணுறது. இப்போது 4th வந்து கேது இருக்குது. இந்த கேது 4th இருக்கே, படிப்பில் தடங்கள் வருமா. சி, ராகு கேது வந்து தடங்கள் கொடுக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு தெளிவு கொடுக்க சில குழப்பத்தை கொடுக்கும். சரி, அது என்ன தெளிவு கொடுக்க சில குழப்பம், மனிதனுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும்னா முதல்ல குழப்பம் வரணும், குழம்பி அவனுடைய தெளிவு வருனது தான் புரிதல் ஏற்படும். அந்த வகையில் இந்த கேது வந்து உங்களுக்கு ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு தெளிவு அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சர் பிளான் எப்படி கொண்டு போகலாம், இங்கேயே படிக்கலாமா, வேறு ஊரில் படிக்கலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இல்லை ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய கெயின் கொடுக்குமா, இதை பேஸ் பண்ணி படித்தோம்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு வந்து பெட்டர் கரியர் அமையுமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி தான் குழப்பமும் தெளிவும் சேர்ந்து இந்த கேது கொடுக்கும். சரி, குரு நீச்சமாக இருக்கு, அதுவும் எஜுகேஷனுக்கு ஃபேவராக இல்லையே, பட் நம்ம குருவை மட்டும் எடுத்துக்கூடாது, இங்கே புதனையும் எடுத்துக்கணும். மாதந்தோறும் நகரக்கூடிய கோல் புதனாக இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்தால் கூட 7 மந்த்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இதில் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு மிடில் விழுந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் சில முடிவுகளை எடுக்காமல் சில மாதங்கள் சில முடிவு எடுக்கிறதுக்கு சாதகம். எந்தெந்த மாதங்கள்லாம் ரொம்ப முடிவு எடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில்
அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பரில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான நேரமாக எடுத்துக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த். சிம்மத்துக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா? எல்லாம் சொல்கிறீங்க, ஹெல்த் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா வாழ முடியும். இது வரைக்கும் நோய்கள் இருந்ததுன்னா இப்போ நோய்கள் இல்லாமல் இருக்குமா? ஆறில் சனி குரு இருக்குது, நாலில் கேது. நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள். நாலில் கேது வந்தால் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆறில் சனி குரு இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹெல்த் கேர், நோய் வரும்ன்றது பாயிண்ட் இல்லை, நோய் வராமல் உங்களை காப்பாற்றிக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களை ஆக்சலரேட் பண்ணிக்கணும் தான் முக்கியம். இது வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ணது கிடையாது, வாக்கிங் கூட பண்ணது கிடையாது, யோகா பண்ணது கிடையாது, பிராணாயாமா பண்ணது கிடையாது, எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த 2021 டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் கேருக்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த கோள்கள் வலுவிழக்கும், உங்களுடைய உடல் வலுவடையும். அப்படி தான் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும்? எனக்கு ஏதாவது ப்ராஸ்பெரிட்டி, பைங்க ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் இதெல்லாம் வாங்க முடியுமா? சொத்துலாம் சேருமா? நல்ல பொருளாதாரம்லாம் நல்லா எக்ஸ்ட்ராடனியாக இருக்குமா? ஏதாவது எனக்கு லக் கிடைக்குமா? ஜாக்பாட், லாட்ரி இதெல்லாம் இருக்கா? இந்த வருஷம் எப்படி இருக்குது? சி, குரு நீச்சம் ஆயிடுச்சு அப்போனா என்ன, பணம் எவ்வளோ வந்தாலும் செலவாயிடும். கடன் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ கடன் வாங்க இஎம்ஐ தான் கட்டணும். இஎம்ஐ பே பண்ணுறதுக்கும் வரக்கூடிய வரவு வந்து செலவுக்கு ரெடியாக பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்கே தவிர சேமிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அதையும் மீறி சில பேர் சேமிக்க ஆசைப்படுவாங்க. எப்படி பண்ணலாம்? செலவில் சேமிப்பு. செலவில் சேமிப்புனா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, செலவழிக்கிறீங்க, லோன் வாங்குறீங்க, பணத்தை பே பண்ணுறீங்க, சொத்தை வாங்கிக்கிறீங்க, கிரகப்பிரசம் பண்ணுறீங்க, இப்போ செலவழிச்சிட்டிங்க, ஆனால் அந்த சொத்து உங்களுக்கு சேமிப்பு. ஸோ ஒரு ஒரு விரயத்தில் ஒரு சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெஹிக்கிள், கார் வாங்கலாமா? வெஹிக்கிள்ஸ் வாங்க யோகம் இருக்கா? குரு நீச்சமாக இருக்கிறதால மறுபடியும் லோனு போகிற ஐடியா இருந்ததுன்னா உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி யூ கேன் பை அ கார். ஒரு வெஹிக்கிள் டூ வீலர் வேணும், அதுவும் நீங்கள் வாங்க முடியும். டூ வீலருக்கும் வந்து லோன் வேணும், பேங்க் லோன்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிபிள். ஸோ ஓவராலாக 2021 என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும்? கரியர் ஆஸ்பெக்டில் மாதக்கோள் சுக்ரன் ஃபேவரபுளாக இருக்கார், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்கம் பிளான் புதன் எப்படியும் ஃபேவரபுளாக 7 மந்த்ஸ் வந்துடும், அது பாசிட்டிவ். குரு ஆறில் இருக்குது. ஒரு ஒரு சில விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு அந்த கடனை வாங்கின பிறகு அதில் நல்ல பலன் அடைய போகிறீங்க. திருமண பேச்சுக்கள் சில மாதங்களில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், ஹெல்த் ஆஸ்பெக்டில் டேக் கேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஓவராலாக பரவாயில்ல, நாட் பேட், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. சிம்மம், நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடிஸ், ஆமாங்க, ஆதிஷ்டனா கதவை தட்டது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. கன்னி ராசி 2021. ஸோ 2021 கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும், உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி பாசிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஹாரோஸ்கோப் சார்ட்டும் டெவலப் பண்ணியாச்சு உங்களுடைய ரெக்வஸ்ட்காக. ஸோ சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்னும் எங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு சொன்னீங்க. இப்போது கன்னி அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கன்னி ராசி. ஸோ இதை வந்து கன்னி ராசி அப்படிங்கிறது 12 ஜோடியாக், இந்த 12 ராசிகளில் இந்த ரைட் சைடில் டவுன் கார்னர் இதுதான் வந்து கன்னி ராசி. இந்த ராசியுடைய அதிபன் வந்து புதன், பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த கன்னி ராசி ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உங்கள் லக்னம் கன்னியாக இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். இந்த கன்னியிலிருந்து ஃபஸ்ட்டு கரியரை பார்ப்போம். உங்களுடைய தொழில், வேலை, கரியர், உங்களோட லைஃப், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியல்ஸ் என்னவாக இருந்தாலுமே உங்களுடைய கரியர் லைஃப் எப்படி இருக்கும். இந்த கன்னியிலிருந்து 10th ஹவுஸ் எப்படி இங்கே 10 வருதுன்னா 1, 2, 3 அப்படியே வரிசையானீங்கன்னா அது 10th வீடு. மொத்தம் 12 ஹவுசஸ் இருக்குது. கிளாக் வைஸ் மோஷனில் இது 10th வீடாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது மிதுன வீடு, ஜெமினி, இந்த இடம் தான் உங்களுக்கு கரியர் ஹவுஸாக லொக்கேட் ஆகுது. ஸோ இந்த கரியர் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, குரு அதாவது ஜூபிட்டர், உங்களுடைய ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் இந்த ரெண்டு பிளானட் வந்து 5th ஹவுஸில் 5th இருக்குது. 9th வந்து உங்களுக்கு ராகு, 3rd ஹவுஸில் வந்து கேது, அதாவது 4 மேஜர் பிளானட்ஸுடைய பொசிஷன் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது மெர்க்குரி, உங்களுடைய கரியர் பிளானட்டும் மெர்க்குரி, உங்களுடைய ராசிநாதனும் புதன் தான். புதன் தான் உங்களுடைய ராசிநாதன், கரியர் பிளான் ரெண்டுமே அவர் தான். இவர் எப்படி பொசிஷன் ஆகிறாருன்னா, எவ்ரி மந்த் இங்கே இருப்பார், அப்புறம் இங்கே இருப்பார், இங்கே இருப்பார், இங்கே 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 நகர்ந்துகிட்டே இருப்பார். அதாவது 12 மாதங்களில் இந்த 12 ராசிகள்லையும் மூவ் பண்ணக்கூடிய வேக ஓட்டம், வேக ஓட்டம்னா ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னிங் பிளானட் வந்து இந்த மெர்க்குரி. குடுகுடுன்னு ஓடிடும், வேகமாக ஓடும், ஒரு ஒரு ராசியாக கடந்துகிட்டே இருக்கும். அதனால் கரியரில் பொதுவாக கன்னியை சேர்ந்தவங்களுக்கு 1 மந்த் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இல்லைன்னா கூட அடுத்த மாதம் அந்த வாய்ப்பை கொடுத்துரும். இது புதனால் இருக்குது. மற்ற மேஜரான பிளானட்ஸ் வந்து தடங்கல் பண்ணுமானா, ராகு ஃபேவர் ஆகிடும் 9th ஹவுஸில், கேது 3rd ஹவுஸில், நதர் ஃபேவரபிள். ஸோ சர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சர்ப்பங்கள் சாதகமாக இருந்ததுன்னா தடங்கள் கிடையாதுன்னு அர்த்தம், பிளாக்கேஜ் இல்லை, தடங்கள் இல்லாமல் உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். சனி ஃபேவராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5th வந்து சனி ஆட்சியோடு இருக்குது. 5 கூடையவன் 5ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப ஃபேவர்னு அர்த்தம். ஸோ சனி ஃபேவராக இருக்குது. குரு ஃபேவராக இருக்கா, 5ஆம் இடத்துல குரு, இதுவும் வந்து ஃபேவர் தான். ஸோ இயரோட பிகினிங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ரூட்டில் இருக்குது. ஏன் இது ஃபேவராக இருக்கும்னா, குரு சனி ரெண்டு கிரகமும் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸை பார்வையிடும்.
இந்த லெவன்த் ஹவுஸை பார்வையிடும் போது இதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின், லாபம், யோகம், முன்னேற்றம், வருமானம், வளர்ச்சிகள், இதெல்லாம் வந்து லெவன்த் ஹவுஸ் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ லெவன்த் ஹவுஸில் குரு சனியுடைய இந்த பார்வை விழும்பொழுது கன்னிக்கு வந்து ஜனவரி மாதம் 2021 சாதகமான பலன் உங்களுடைய கரியரில் இருக்குன்னு அர்த்தம். ஜாபில், ப்ரொமோஷனில், க்ரோத்தில், சேஞ்சில் இதெல்லாம் ஒரு ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ கன்னிக்கு கரியரை பார்த்தோம், அது நம்ம பாசிட்டிவான ரூட்டில் போயிட்டுருக்கு. இதில் வேறு ஏதாவது பேட் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கரியரில் பார்த்தோம்னா, குரு ஏப்ரலில், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டுக்கு வருவார். ஸோ 6வது இடத்துல குரு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2021 பொறுத்த வரைக்கும், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க, ஒரு முக்கிய மாற்றம் செய்ய போகிறீங்கன்னா இந்த சமயத்தில் குரு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா எப்பெல்லாம் குரு 6வது இடத்துல பலம் எடுக்கிறாரோ அப்போ அந்த இடத்த நீங்கள் முடிவு எடுக்கும்போது யோசித்து செஞ்சால் நல்லது. இதுதான் என்னோடய பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அதர்வைஸ் உங்களுக்கு சனியும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற காலங்கள் எல்லாம் இருக்கும், ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. ராகுக்கு எதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. மேரேஜ், கல்யாணம் பண்ணணும், கன்னி ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த வருஷம் கல்யாண பலன் இருக்கா, 5ல் குரு, 5ல் குரு நீச்சமா, நீச்சம் கிடையாது, ஏன்னா சனி கூட இருக்குது. ஸோ நீச்சம் அடையாத ஒரு தன்மையை குரு வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். நீச்சம் தான் இருந்தாலும் நீச்சத்தன்மையை நீக்கிடும், அதான் நீச்ச பங்கம்னு சொல்கிறது. இந்த குருவுடைய பார்வை கன்னியில் விழுது. ஸோ ஒரு ராசியில் குருவுடைய பார்வை, ஒரு சுபர் பார்வை ஒரு ராசியில் விழுந்தால் சுப பலன் நடக்கும். மேரேஜுக்காக தயாராக இருக்கீங்களா, 2021 குரு பார்வையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். குரு பார்வையில் இருந்தீங்கன்னா மங்கள பேச்சுகள் நடக்கும், சுப பேச்சுகள் நடக்கும், வரன் அமையும், நீங்கள் தேடுற வரன் அழகாக கைகூடி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அவர் வந்து வரன் இப்போ வந்து வேண்டாம், நாங்கள் லேட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த முறை அவங்களே ஓகே சொல்கிற மாதிரியும் வந்துடும். இதுதான் கன்னிக்கு வந்து ஃபேவராக இருக்குது. அப்போது திருமண ஒரு கெட்டி மேலம் கொட்டுறதுக்கு கன்னிக்கு இந்த 2021 பாசிட்டிவாக இருக்குது. சைல்ட் பர்த், கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, எங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் உண்டா. குரு எங்கே இருக்கார் பாருங்கள், 5ல் இருக்கார், குரு பார்வை கன்னியில் இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த குருவுடைய ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ ஜூபிட்டர் உங்களுக்கு இந்த 2 பலன்களையும் சுபமாக தருவார் அப்படின்னு அர்த்தம். 2021 ஸ்டூடெண்ட், நாங்கள் வந்து மாணவர்கள், நான் வந்து மாணவி, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா? 5ல் குரு சனி சேர்க்கை, 5வது இடங்கிறது என்ன, உங்களுடைய உயர்கல்வி. நீங்கள் வந்து காலேஜ் எடுக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன், உங்களுடைய அடுத்த லெவலுக்கு வந்து க்ரோத் அடையணும், அதுக்கெல்லாம் வந்து இந்த குரு சனி கூட்டணியே போதும், எக்ஸலண்ட்டாக பலன் தரும். கேது 3ல் இருக்குது, இது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வேறு ஊரில் போய் படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், நான் அப்ராட் போகணும், அதுக்கெலாம் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக பண்ணும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபிள் இயராக நம்ம 2021 எடுத்துக்கலாம். ஹெல்த் ஆஸ்பெக்டில் இதுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு படுத்தி எடுத்தது, நோய்களாக இருந்தது, ஏன்னா 4ல் கேது குரு இருந்தது 2020, அப்போது 2019 உங்களுக்கு 4ல் குரு கேது கன்ஜெக்ஷன் இருந்தது. இப்போ வந்து எனக்கு நோய்கள்லாம் இருக்குமா, நோய்கள்லாம் எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, நோய் இல்லாமல் இருப்பேனா, என் அப்பா அம்மாலாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பலனை பார்த்தீங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸ் வந்து சுகஸ்தானம் வந்து க்ளீனாக இருக்குது. இங்கே சனி கிடையாது, ராகு கிடையாது, குரு கிடையாது, அசுபர்கள் கிடையாது. அப்போனா உங்களுக்கு சுகம் அப்படின்னா உங்களை சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, டெவலப்மெண்ட், உங்களுடைய ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவைசேஷன் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஹெல்த்தில். சரி, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், நான் வந்து நம்ம வருஷம் நல்லா பணம் சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வைப்பேனா, எனக்கு சேர்த்து வைக்கிற ஒரு பலன் உண்டாகுமா, எனக்கு அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 5ல் இருக்கார் இல்லையா, இதில் என்னென்னா ஏர்னிங். ஸோ 2021 உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஏர்னிங் பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சேவிங்ஸாக வருமானு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இந்த ஜூபிட்டர் வந்து 6th ஹவுஸ்க்கு போயிடுவார். எப்படி பார்த்தாலுமே இந்த குருவுடைய பார்வை 11ல் வரும்போது லாபம் ஆதாயம் வந்தாலும் கூட 6ல் குரு போக போகிறார் இல்லையா, இந்த ஒரு அதிசார பயிற்சியாக ஏப்ரலில் போயிடுவார். அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த பணத்தை கரைக்க வைக்கும். எப்படி கரைக்க வைக்கும், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த பணம் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நல்லது தானே, ஒரு சுப பலன் தானே. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையான பலன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் பணம் சேமிக்க போகிறீங்க, ஆனால் அந்த சேமிப்பு வேறு ஒரு வகையில் டைரெக்ட் பண்ணி, அதாவது வேறு ஒரு வகையில் நீங்கள் திருப்ப போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டைவர்ஷன் இருக்குன்னு அர்த்தம், உங்களுடைய சேமிப்பு வேறு ஒரு பகுதியில் டைவர்ட் பண்ணி அதை சேவிங் பண்ண போகிறீங்க. அப்படி தான் இந்த கன்னி இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவராலாக கன்னி ராசி பெட்டராக தான் இருக்குது, நம்ம நெகட்டிவாக பெருசாக பார்க்க முடியல. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, குடும்பத்தை வந்து பராமரிக்கிறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க, கணவனை பார்த்துக்கிறீங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க, பெரியவங்களை பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த அளவில் இருக்கவங்களுக்கும் இந்த கன்னி ஏதாவது நல்லதுக்குன்னா, மனதில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், குடும்பத்திலையும் பிள்ளைகளால் சில சந்தோஷங்களும், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய திருமணம், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்களையும் பார்க்குறதுக்கு கன்னி ராசிக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. வயதில் மூத்தவங்களாக இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த குறை காலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமானா, டெஃபினட்டாக உங்களுடைய வாரிசுகள் வழியில் சில ஆனந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும், நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் உண்டாகிறதுக்கும் இந்த கன்னி ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. துலாம் ராசி 2021. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2021 இந்த வருஷம் எப்படி இருக்கும், துலாமை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்குமா இருக்காதா எப்படி பார்க்கலாம். இது வந்து ஹாரோஸ்கோப் சார்ட், உங்களுடைய ரெக்வஸ்ட் பேஸில் இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலாம் அப்படிங்கிறது இதுதான், இந்த வீடு தான் வந்து துலாம் வீடு. இதை தான் ஃபஸ்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் லக்னம் துலாமாக இருந்தாலும் இதான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் ராசி துலாமாக இருந்தாலும் இதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மேஷம் முதல் மேஷம் ரிஷபம் மிதுனத்துலேருந்து இது துலாம் 7வது ராசி, துலாம் ராசி. ஓகே, துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா எப்படி நம்ம கணிக்கிறது, மேஜரான பிளானஸ் என்ன, சனி குரு ராகு கேது எப்படி இருக்காலும் அதை பொறுத்து தான் உங்களுடைய மேக்ஸிமம் பலன்கள் கொடுக்கும். சுக்ரன் வந்து மாதம் நகரக்கூடிய கோள், ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்ரன், துலாம்க்கு ராசிநாதன் சுக்ரனாக இருக்கிறதுனால எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் மூவிங். ஸோ எல்லா ராசியும் எப்படியும் கடந்துருவார். 6 மாதங்கள் நல்லா இல்லைனா 6 மாதங்கள் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு ப்ராபபிலிட்டிக்கு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு 7 மந்த்ஸ் வந்து வீனஸ் வந்து பாசிட்டிவான பலன் தான் கொடுக்க போகுது. மார்ச்லாம் உச்சமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீச்சம் அடையும் செப்டம்பரில். ஸோ மார்ச்சில் உச்சம் இருக்கிற சுக்ரன், மூலத்திரிக்கோண சுக்ரன், ஆட்சி பெற்ற சுக்ரன், இதெல்லாம் வந்து வலுவான வீடுகளில் எடுத்துரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சாட்டர்ன் தான் வந்து துலாம்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஸோ சனி எங்கே இருக்காருன்னா மகரமில், மகரமில் இருக்கக்கூடிய சனி இந்த துலாம்க்கு என்ன பண்ணுவார், என்ன வந்து பாசிட்டிவான பலனை கொடுக்க போகிறார். லார்ட் ஆஃப் 4 அண்ட் 5. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா கரியர் ஆஸ்பெக்டில் பார்த்துருவோம். ஸோ கரியர், ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை, உங்களுடைய கரியர், உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், நீங்கள் யார் என்ற அடையாளம், இதெல்லாம் எப்படி தெரியும்னா அது உங்களுடைய கரியர், உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறதே உங்களுடைய வேலை தான். இது எப்படி இருக்குது துலாம்க்கு, ஃபஸ்ட்டு இந்த 10th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இந்த 10வது வீடுங்கிறது கடக வீடு. இந்த இடத்துல சனியுடைய பார்வையும் ஜூபிட்டர் குருவுடைய பார்வையும் நேராக விழுது. ஸோ சனி பார்வை குரு பார்வை 10 விழுந்தால் நல்ல பலனாக கரியருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வி சே எஸ். என்ன காரணம், சனி வந்து உழைக்கிற கிரகம், குரு வந்து பலன் கொடுக்குற கிரகம். ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன் கொடுக்குற கிரகமும் 10வது இடத்தில் பார்வையை பதிக்குது. அதே நேரத்தில் சனி உழைக்கும் கிரகம், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், அந்த பலனுக்கும் இந்த சனியுடைய பார்வை விழுது. ஸோ துலாமுக்கு என்ன இண்டிகேஷன் இருக்குது, இந்த இயரோட பிகினிங், உங்களுடைய கரியரில் உங்களுடைய டீப் டெடிக்கேஷன் டெஃபினட்டாக இருக்க போது, ஃபோக்கஸ் அதிகமாக இருக்க போது, நீங்கள் வந்து யூ ஹாவ் இன் சம் பிளான், நம்ம வேலையை மாற்றலாம், வேறு கண்ட்ரிக்கு போகலாம், இல்லை வந்து ஜாபை வந்து நம்ம இன்னும் பெட்டர் ஜாபாக தேடி பார்க்கலாம், ப்ரொமோஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்ற இந்த மைண்ட் செட் வந்து வந்துடுவீங்க. அதுக்கு காரணம் சுக்ரன் வந்து எப்போவுமே கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லைனா உடனே அது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லை, மீன்ஸ் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டாக வேலை பார்க்கல, பிடிச்ச மாதிரி வேலை பார்க்கல, சந்தோஷமாக இல்லை அப்படின்னா உடனே அதை மாற்றணுன்ற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுக்கு சனியும் குருவும் பார்வை பதிக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த 10வது இடத்துல குரு சனி பார்வை, நாடு கடந்து உலகளாவிய ஒரு ஒரு நெட்ஒர்க்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ஃபேவராக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் வேர்ல்டு வைட், நீங்கள் வந்து குளோபலாக ஏதாவது கனெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதெல்லாம் நம்ம துலாமுக்கு பார்க்க முடியுது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கரியர் அப்படிங்கிறது டெஃபினெட்லி வி சே 4வது இடத்துல அர்த்தாஷ்டம சனி ஆச்சு, இதெல்லாம் கரியர்லாம் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது, டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகுது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மேரேஜ். இப்போ கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் கரியரை முடிச்சிட்டோம், ஃபேமிலி கல்யாணம் சுபம். இப்போ ஒரு மனுஷனுக்கு நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, ஃபேமிலி வேணும். வெறும் வேலை பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி வேணும். ஸோ ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல வரன் அமையுமா, ஒரு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகுமா, ரெண்டு வகையிலையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல மேரேஜ் எப்படி இருக்குன்னா ஜூபிட்டர் வந்து 4 இருக்கார், சுபகிரகமான குரு உங்களுக்கு 4வது இடத்துல இருக்கும்போது திருமண பலன்களுக்கு ஏதோ ஒரு இழுபறின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வரன் பார்த்தோம் ஓகே இன்னும் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அடுத்த மாதம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பலன் போயிட்டே இருக்கும். பட் லக்கிலி ஏப்ரலில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா குரு வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் அதிசார பெயர்ச்சியாக வந்துடுவார், அதாவது அட்வான்ஸ் ட்ரான்சிட். ஏன்னாங்க துலாமுக்கு வந்து குரு வந்து ஃபேவரே இல்லாத பிளானட் ஆச்சு, அவர் என்ன நல்லா பண்ணுவார். சி, பொதுவாக துலாமுக்கு குரு ஃபேவராக இல்லைனாலும் கூட இன் ஜென்ரல் குரு வந்து ஒரு சுப கிரகம், ஒரு சுப கிரகத்துடைய பார்வை பட்டதுன்னா சுப பலன்கள் நடக்க தானாகவே ஆக்டிவ் ஆகிடும். அவங்க நமக்கு ஃபேவராக இருக்காங்களோ அடுத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்கோம் இல்லையா. இப்போ நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது நல்ல சட்டம், அது எல்லாருக்குமே பொதுவானது, அந்த மாதிரி தான் அந்த குரு. குருவுடைய பார்வை துலாமில் விழக்கூடிய காலம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட், இந்த 5 மாதங்களை தவிர நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை துலாமில் விழும். திருமண முடிவுகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பேச்சுக்கள் சுபமாக நடந்து திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த காலகட்டங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் அதுவும் இந்த குரு 5வது இடத்துல இருக்கும்போது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை உண்டு செய்யும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், பிரச்சனையாக இருக்குமா நல்லபடியாக போகுமா ஸ்மூத்தாக இருக்குமா.
அர்த்தாஷ்டம சனி இருக்கு உங்களுக்கு நாளில் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனி. அப்படியே நேராக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ராகு செகண்ட் ஹவுஸில் கேது. ஸோ இந்த ராகு கேது வந்து 2 & 8 இருக்கிறதுனாலையும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன, நான்காம் இடம் உங்களுடைய சுக சௌக்கரிய ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசுபக்கோள்களுடைய கூட்டணி இருக்குது. இது என்ன பண்ணும், குடும்பத்தில் சலசலப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு கிளறி கிளறி பேசுறது, அதனால் மன வருத்தங்கள் வருது, அதனால் சண்டை சச்சைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. கேது என்ன பண்ணும், சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்டை பேச வைக்கும். ராகு என்ன பண்ணுவார், எட்டாம் இடத்துல இப்போது நடக்காத விஷயத்தெலாம் நடந்தது மாதிரியே கிரியேட் பண்ணிக்கும். இதெல்லாம் இந்த ராகு கேது கொடுக்கறது. இதெல்லாம் மாய கிரகங்கள் சாய கிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னுடைய கைண்ட் அட்வைஸ், நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை நிதானமாக வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் ஃபேமிலி அதாவது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அதிகமாக ஃபைட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வேகத்தில் சண்டை போடாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இந்த கோள்கள் உங்களுக்கு சாந்தமடையும்னு அர்த்தம். இதுதான் வந்து துலாமுக்கு பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்குறது எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்குமா ஃபேவராக இருக்காதா, அவங்க நினச்சபடி ஒரு வாழ்க்கை நகருமா. மறுபடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த 4 & 5, நான்காம் வீடு ஐந்தாம் வீடு இந்த ரெண்டு இடத்துல கோள்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிந்து ஹாஸ்டலில் போய் தங்குறது, ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது, வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறதுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுத்துரும். 4 சனி 5 குரு வந்து அதிசாரமாக போக போகுது. அப்போ இதெல்லாம் என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா 2021 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங் லைஃப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். டஃப் டாஸ்க், வாழ்க்கையில் வந்து சில பெரிய விஷயங்களை அடையணும்னா நம்ம வந்து பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம ஓடக்கூடாது, அதை எதிர்கொள்கிற விதம், அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு தைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து உங்களுக்கு கட்ஸ் எங்கேருந்து வரணே தெரியாது, பயங்கர தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தில் இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு, உங்களுடைய மேல் படிப்பு, உயர் படிப்பு, உயர்கல்வி, உங்களுடைய லைஃப்க்குண்டான பிளான், இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அந்த தைரியம் வந்துடும். அதுதான் அந்த சனியும் குருவும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபினான்ஷியல் செக்மெண்ட், அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு வந்து நிறைய சேமிப்புகள்லாம் கொடுக்குமா, சந்தோஷங்கள் நிறைந்த சேமிப்புகளாக இருக்குமா. ஏன்னா பணத்தை பார்த்தா பாதி பேருக்கு சந்தோஷம் வருது, ஏன்னா மணி வந்து அவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இன்றைக்கி வாழ்க்கையில். செகண்ட் ஹவுஸில் கேது, இன்கம் ஹவுஸில் கேது இருக்குது. இன்கம் ஹவுஸில் வேறு பிளானட்டுடைய பார்வைகள், மந்த்லி மூவிங் பிளானட்ஸ் மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, செவ்வாய் வந்து உங்களுடைய தனாதிபதி, இந்த மார்ஸ் ஜான்வரியில் இங்கே இருப்பார், ஃபெப்ரவரி அப்படியே லைனாக மூவ் பண்ணிகிட்டே வந்துடும். ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது துலாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரவு டெஃபினட்டாக இருக்குது, ஆனால் சேமிக்க முடியுமான்னு சொல்ல முடியல. என்ன காரணம்னா கேது செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. செலவை நீங்கள் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பையங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிங் இன் கோல்டு வாங்கிக்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி செலவெலாம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்குன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓவரால் துலாமை பொறுத்த வரைக்கும் கரியர் இஸ் குட், கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப கேர் எடுக்கணும், 4 சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி, அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கணும். பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களோடலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது, அதுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பார்த்துங்க. பெரியவங்க ஏதாவது சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுடுங்க, பெருசுப்படுத்தாதீங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் சச்சரவுகளை பெருசுப்படுத்தாதீங்க, அமைதியாக போனீங்கன்னா வாழ்க்கையும். 2021 உங்களுடைய பிளானரி பொசிஷன்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹாரோஸ்கோப் சார்ட்டுக்கு முன்னாடி இருக்குது உங்களுடைய ரெக்வஸ்ட்காக ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விருச்சிகம் மேஷராசிலேருந்து என்னை பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகம் வந்து 8வது ராசி, இதுதான் ஸ்கார்பியன், இந்த வீடு தான். நீங்கள் இந்த டோட்டல் 12 ஹவுசஸில் மேலேருந்து கீழே அதாவது டவுன்வேர்ட்ஸில் உங்களுக்கு 1, 2, 3 இந்த பக்கம் தான் செகண்ட், இதுதான் வந்து விருச்சிகம். இது டோட்டலாக இதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ், அங்கேருந்து நீங்கள் 8வது ராசி. இந்த விருச்சிகத்துக்கு வந்து நிறைய விசேஷங்கள் உண்டு லைஃப்பில், வந்து ஹார்ட் சேலஞ்சஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுலாம் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து மிக கடினமான சூழ்நிலையில் கூட தன்னை விட்டு கொடுக்காமல் போராடக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள். ஸோ விருச்சிகம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், 1 by 1 செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்ப்போம். முதல்ல கரியர் எடுத்துப்போம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், இந்த கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலில் பார்த்தோம்னா, விருச்சிகத்துக்கு உங்களுடைய 10th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். 10வது வீடு உங்களுடைய கரியர் ஹவுஸ். இந்த வீட்டுக்கு அதிபன் யாருன்னா சூரியன். உங்களுக்கு நல்லா தெரியும் சூரியன் வந்து தமிழ் மாதங்களில் தை, மாசி, பங்குனி,
சித்திரை வைகாசின்னு வரிசையாக இருக்கக்கூடிய தமிழ் மாதங்களில் சூரியன் ஒரு ஒரு ராசியாக கடந்து வரக்கூடியவர். எக்ஸாக்டாக அவருக்கு வந்து ரெட்ரோகிரேட் கிடையாது, பின்னோக்கி வரக்கூடிய பலன் கிடையாது, முன்னோக்கி செல்லக்கூடிய பலன் மட்டும்தான் இருக்குது. ஸோ சூரியன் ஒரு ஒரு ராசியாக கடந்து வரும்பொழுது அது தமிழ் மாதமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பத்துக்கூடியவன் சூரியன். இந்த சூரியன் இந்த இயரோட பிகினிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்போ ஜான்வரி 2021 அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த சூரியன் வந்து 12 இடத்துல இருக்கும். ஸோ சன் வந்து 2nd ஹவுஸில் பொசிஷனாக இருக்கும். இந்த செகண்ட் ஹவுஸ் வந்து 3, 4, 5, 6, 7, 8 எல்லா ராசியும் கடந்து வரும். அப்போது கரியர் ஆஸ்பெக்டில் சூரியன் வந்து ஒருத்தருக்கு தொழில் கிரகமாக வருது, அவங்களுக்கு பலன் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வேளை ஃபேவராக இல்லைனாலும் கூட, உங்கள் ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு ஜாபை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு டல்னஸ் இருக்குது, இல்லை நீங்கள் செய்கிற ஒரு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கிறீங்க, அதில் கூட உங்களுக்கு ஏதோ சில இஷ்யூஸ் இருக்குன்னா கூட, ஒரு மாதம் ஒரு வேளை சரியில்லைனாலும் கூட அடுத்த மாதம் சரியாகக்கூடிய பலன் இந்த சூரியன் கொடுத்துரும். ஸோ விருச்சிகமுக்கு லக்கிலி சூரியன் வந்து கரியர் பாயிண்டாக வர்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பர்த் சார்ட்டில் சூரியன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் உங்களுடைய தசாபுத்தியும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ விருச்சிகமுக்கு நம்ம கரியரை பார்த்தோம். இந்த கரியர் பிளான்ல பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டாலும் கூட, சனி குரு ராகு கேது நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம். ராகு வந்து 7th ஹவுஸில் இருக்குது, கேது வந்து விருச்சிகமில் இருக்குது, ஜூபிட்டர் குரு வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு, சனியும் வந்து 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. இது 7th ஹவுஸில் இருக்குது, இது 1st ஹவுஸில் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி வேலை செய்ய போகுது உங்களுடைய கரியருக்கு? இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணாதா? இப்போ சப்போஸ் நீங்கள் ராகு தசையில் இருக்கிறீங்க, கேது தசையில் இருக்கிறீங்க, இல்லை குரு சனி தசையில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துடணும். கேது ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்தால் இந்த மனசில் வந்து ஒரு இனம் புரியாத குழப்பம்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறதானும் தெரியாது, அதை பண்ணுறதானும் தெரியாது, அதுதான் கேது பண்ணும். ஸோ கரியர் பிளான் நல்லாயிருக்கு, ஆனால் கேது என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு தெளிவில்லாத தன்மையை எப்போவுமே வச்சுருக்கார், உங்களை ஹோல்ட் பண்ணுறார், தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தையே வச்சுருக்கார். இது கேது பண்ணுது. ராகு 2021 என்ன பண்ணும்? 7th ஹவுஸில் ராகு வருது என்னென்னா, தடங்கல்கள். நீங்கள் ஒரு கரியரில் முயற்சி பண்ணுறீங்க, ஹார்ட் எஃபர்ட் போடுறீங்க, சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா சில தடங்கல்களை இது உண்டு பண்ணும். சரி, இது தடங்களை உண்டு பண்ணால் அது அப்படியே போயிடுமா, இல்லை நல்லது நடக்குமா? நடக்காதா? குருவுடைய பார்வையை நேராக ராகு மேலே விழ ஆரம்பிக்குது. ஸோ குருவுடைய பார்வை விழுந்ததுன்னா தடங்கள் கொஞ்சம் ஏற்படும், ஏற்பட்டாலும் நீங்கிடும். அப்போ உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அந்த தடங்கள் ராகுவால் ஏற்பட்டாலும் குரு பார்வை அதை நிவர்த்தி செய்யும்னு அர்த்தம். சனி மூணில் இருக்கிறது ஏதாவது நல்லது கொடுக்குமா, ஆதாயமாக இருக்குமா, ஆதாயமாக இருக்காதா? சகாயஸ்தானத்தில் சனி 3rd இடம் அப்படிங்கிறது சனிக்கு வந்து ஃபேவரபிள் ஹவுஸ். ஸோ மூணில் சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா, அன்னோன் பீப்புள், தெரியாத நபர்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய பலனை இந்த சனி உண்டு பண்ணுவார். ஸோ ஓவராலாக இந்த விருச்சிகத்துக்கு சனி குரு ராகு கேதுவால் சில தடங்கள் ஏற்பட்டாலும் ஓவரால் நல்ல பலன் கொடுக்குதுன்னு அர்த்தம். கெரியரில் இப்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். மேரேஜ், கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணணும், இந்த வருஷம் நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண் எப்படி வேணால் எடுத்துப்போம். இப்போ விருச்சிகத்தில் கேது, இங்கே வந்து ராகு இருக்குது, இது தடங்கல் பண்ணக்கூடிய இடம் தானே, இது எப்படி தடங்கல் பண்ணாமல் இருக்கும்? அப்போது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னும் வரன் பொருந்தலை, சரியாக அமையலை, குரு மூணில் குரு பலமும் இல்லை, சுப பேச்சே நடக்கலைங்க, எல்லாம் ஓகே, ஆனால் என்னமோ காரணம் அவங்க இன்னும் ஓகேன்னு சொல்ல மாட்டுறாங்க. சனி மூணில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு பெருசாக தடங்கள் பண்ணலை. அப்போது இது என்ன ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது? குரு மறுபடியும் அதிசார பேச்சாக நடக்க போகுது ஏப்ரலில், இதுவாவது பலன் தருமா? 4 குரு. ஸோ 4 குரு இருக்குது ஒன்றும் பெரிய ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ என்ன ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கலான்னா, நான் சொல்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் விருச்சிக ராசி, நீங்கள் ஒரு பெண் வரன் தேடுறீங்க, உங்கள் ஜாதகப்படி இந்த ராசிப்படி குரு பலன் கிடையாது, ஒருவேளை தசாபுதி நல்லா இருந்தால் நடக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் இருக்கு இல்லையா, அந்த வரன் ஒருவேளை இப்போ கடகராசின்னு வரார், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆண் வந்து கடகராசின்னு வரார், அப்போ அவர் ஜாதகத்துக்கு குரு பலன் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் இது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சியில் நடக்கலாம்னு கூட அந்த வரக்கூடிய வரன் மூலிமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விருச்சிகத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போராடி ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தான் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். சைல்டு பர்த், அதுக்கு ஏதாவது ஃபேவரபிள் பிளானட்ரி பொசிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிப்படி அது இல்லை, ஒருவேளை உங்கள் துணை உங்கள் வாழ்க்கை துணையுடைய ராசியில் அந்த பலன் இருந்தால் அது நடக்கும். ஓகே, மற்ற விஷயங்கள் என்ன? இப்போ வந்து எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், நாங்கள் வந்து மாணவர்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 3rd ஹவுஸில் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் கன்ஜெக்ஷன், ராகு 7, கேது 1st ஹவுஸில் இருக்குது. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்க போகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் கிளியர் பிளான் பண்ணிக்கணும். என்ன பிளான் பண்ணணும்னா, இந்த ராகு கேது சில கன்ஃபியூஷன்ஸையும் தடங்களையும் கொடுக்கும், ஆனால் குரு வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு இல்லையா, இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர், இந்த 6 மாதங்களை நீங்கள் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசிஷன் எடுக்கணும். அந்த சமயத்தில் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, எங்கே படிக்க போகிறீங்கன்ற பிளான் பண்ணிட்டீங்கன்னா,
அந்த பிளானட் வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆறு மாதங்களை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், மீதி உள்ள ஆறு மாதங்கள் நியூட்ரலாக இருக்கும். ஒரு நியூ பிளான் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குமா, ஏதாவது லக் இருக்குமா, ஏதாவது லாட்ரி இருக்குமா, ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணிலாம் வருமா, இல்லை ஃபினான்ஷியல் பேலன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா, குரு மூணில் நீச்சம் அடைகிறார், நீச்ச பங்கம் அடைகிறார். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா செலவுகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு மட்டும் உறுதியாக தெரியுது. இல்லைங்க, நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக செலவை வந்து சுப செலவாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செலவு நடக்க போதுன்னு தெரியுது, எக்ஸ்பென்சஸ் வரப்போதுன்னு தெரியுது, சுப செலவுனா என்ன? நீங்கள் ஒரு ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒருவேளை ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் பிளான் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி சுப செலவெல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீச்சமான குரு, மறைவான குரு உங்களுக்கு அது அசுப செலவுக்கு பதிலாக சுப செலவாகவே கொண்டு போயிடுவார். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த வருஷம் சேமிப்புகளுக்கு பலன் ரொம்ப குறைவாக தெரியுது. செலவுகளை நல்ல வகையில் நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபுள் இருக்குமா, இல்லை ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போமா, எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு ஏழில், இந்த ராகு கேதுடைய ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து குடல் பகுதி இருக்கும், சிறு குடல் பெருங்குடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த ஏரியாவில் ராகு கேதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும்பொழுதுலாம் அதில் சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்குறது, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் சில பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும்னு கிடையாது, உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த வீக்னஸ் இருந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த சான்சஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபுட் நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிட்றீங்களான்னு பார்த்துங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க, பிராணாயமா பண்ணுறீங்களான்னு பாருங்கள், அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகிடும். ஸோ ஓவரால் விருச்சிகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, பேடுன்னு நம்ம சொல்ல முடியல, ஓரளவுக்கு பரவாயில்ல. கரியரில், மேரேஜில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸை பேஸ் பண்ணி, குழந்தை பாக்கியம் அப்படி தான், எஜுகேஷனில் சில மாதங்களை ஃபேவராக எடுத்துக்கலாம், செலவுகளை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோட, ஒரு பாதுகாப்பு உணர்வோட பயணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம விருச்சிகத்துக்கு பார்க்குறோம். ஸோ 2021 பி சேஃப், ஒரு நல்ல பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனுசு ராசி 2021, 2021 தனுசு ராசியுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தனுசு, நான் அதிக மாதங்கள்ல கொடுத்த பலன்கள்ல அதிக வியூவர்ஸ் வந்து இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா வாழ்க்கையில வந்து இந்த கஷ்டங்கள்லாம் போகாதான்னு ரொம்ப ஏக்கத்தோட பார்த்ததுனால என்னுடைய பர்சனல் ஷேரிங்க நான் கொடுக்குறேன். தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த 2021 நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்ல பலன்கள் நிறைய இருக்குது. அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்களுடைய கரியரை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த வயதுக்கு உட்பட்டவராக இருந்தாலும், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 20s இருக்கலாம், இல்லை 30s இருக்கலாம், 40s, 50s, 60s, ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு கரியர் ஒன்று வேணும். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, நான் வந்து யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னா எனக்குன்னு ஒரு தொழில், எனக்குன்னு ஒரு வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய ஐடென்டிட்டி, இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தனுசு அப்படிங்கிறது இந்த இடம் தான். இதுதான் தனுசு ராசி. இதை வந்து ஃபஸ்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துங்க. டோட்டலாக இந்த 12 ஹவுசஸில் இந்த லெஃப்ட் சைட் கார்னர், டவுன் கார்னர் இருக்கிறது தான் வந்து தனுசு ராசி. இது மேஷம், ரிஷபம், அப்படி வரிசையாக ஆனீங்கன்னா இது தனுசு. இந்த ராசி 1வது வீடு. நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்கள் இந்த பலனை எடுத்துக்கலாம். ஸோ தனுசு ராசியிலேருந்து பலன் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு கரியர் ஆஸ்பெக்டில் 10th ஹவுஸை பார்த்துருவோம். இந்த 10வது வீடு உங்களுக்கு வந்து தொழில் வீடு, உங்களுடைய கரியரில் பார்க்குறது. இந்த இடத்துல எப்படி இருக்குது பிளானட்டை பொறுத்து தான் உங்களுடைய முடிவு இந்த வருஷம் நடக்கும். முதல்ல இந்த தனுசு ராசிக்கு அதிபன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. குருவுக்கும் இந்த 10க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இது புதனுடைய வீடு, கன்னி வீடு. இது தனுசு வந்து குருவுடைய வீடு. ஸோ குரு அண்ட் புதன் ஏதாவது கன்ஜெக்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். லக்கிலி புதன் வந்து மாதந்தோறும் நகரக்கூடிய ஒரு பிளானட். எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் சேஞ்சிங். ஒரு ஒரு ராசியாக அவர் நகர்ந்துக்கிட்டே இருப்பார். அப்படி நகரும் போது இந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா குருவை சந்திக்கும் காலம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஜூபிட்டர் 2021 பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்கார். பிகினிங் ஆஃப் த இயர் 2021 ஆரம்பிக்கும் பொழுது குரு வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு, நீச்ச பங்கம் அடைந்து ராசிக்கு 2வது இடத்துல இருக்கார். செகண்ட் ஹவுஸில் இந்த குரு இருக்காருன்னு சொன்னால் கூட யார் இருக்காருன்னா சனியும் இருக்கார். செகண்ட் ஹவுஸ் லார்டு சனியும் குருவோடு இருக்கார். இப்போ கரியரில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்? இந்த 10th ஹவுஸில் குருவுடைய பார்வை போய் விழுது. இந்த 10ல் குரு பார்வை விழுந்தால், பொதுவாக 10ல் குரு பார்வை விழுந்தால் தொழில் வேகம் எடுக்கும், வேலையில் முன்னேற்றம் அடையும், நீங்கள் நினைத்த ஒரு பலனை அனுபவிப்பீர்கள், உங்களுக்கு மாற்றங்கள் வேணும்னா அந்த மாற்றங்கள் நடக்கிற வாய்ப்பை உருவாக்கி தரும், வெளிநாடு செல்கிற பயணத்துக்கு ஐடியா இருந்ததுன்னா அதுக்கும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவான சைடில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த 10ல் குரு பார்வை ஏற்படக்கூடிய பலன். இது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஃபஸ்ட்டு தனுசுக்கு. ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம்,
உங்களுடைய வருமானத்திற்கு இந்த குரு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். ப்ளஸ் லார்ட் ஆஃப் டூ சாட்டர்ன் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்கம் சைடில் ஃபேவரபிள் இயராக இருக்க போதுன்றதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடுறோம். ஸோ உங்களுடைய கரியர் அண்ட் இன்கம் ரெண்டு விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான். ஸோ எந்த வயதுக்கு உட்படுறா இருந்தாலும் நீங்கள் வந்து பிகினர் ஜாப் இப்போ தான் தேடுறீங்க, படிச்சிருக்கீங்க, பிகினராக இருக்கிறீங்க, ப்ளஸ் நீங்கள் 30 இயர்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஜாப் பெட்டராக வேணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் அப் சம்திங் ஐம் பிளானிங், பிஸ்னஸில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த வருடம் பெட்டராக இருக்குமா, இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே தனுசை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை பத்திலையும் இந்த குரு செகண்ட் ஹவுஸில் சாட்டர்னோட இருக்கிறதுனால இது ஹைலி ஃபேவரபிள் இயர் அப்படின்றத நம்ம பிகினிங்லேயே எடுத்துக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த கரியரை பற்றி நம்ம பார்த்தோம் கிளியராக. ராகு கேது ஏதாவது ட்ரபிள் கொடுக்குமா, கரியர் ஆஸ்பெக்டில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குமானா, இந்த கேது வந்து 12 இடத்துல, ராகு வந்து 6 வீடு, இது ரெண்டும் வந்து விலகி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் வந்து ஒரு பாதையில் போகிறோம், நம்ம வந்து ஒரு காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், அந்த பாதையில் கல் இருக்குது, இல்லைனா வந்து அந்த ரோடு வந்து பிளாக் ஆகிருக்குன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த ரூட் கிளியராக இருக்குது, ரோட்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, க்ளீன் ட்ராக், நம்ம கரெக்டாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் ராகு கேது என்ன பண்ணோம்னா, ஒரு சர்ப்ப கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், இடையூறு செய்யும் கிரகங்கள், இந்த இடையூறு செய்யும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு வழிவிட்டுருக்கு. எப்படி வழிவிட்டுருக்கு, 12-6 வந்து ராகு கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ரூட் க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழுது, அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனாக தான் இருக்குது. ஸோ திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு செகண்ட் ஹவுஸில் குரு. ஸோ 2 இடத்துல குரு இருந்தால் என்ன, 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குருவுடைய பிரவேச காலம் வரும்பொழுது திருமண பிராப்தம் உண்டாகுன்றது தான் பலன். அதுதான் குரு பலன், குரு பார்வை, குரு பலன் சொல்கிறது. இப்போ குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய ஃபேமிலி, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஃபேமிலி அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒரு சுப காரியம் நடக்கணும், எங்கள் வீட்டில் இன்னும் நாங்கள் 4 பிள்ளைங்க இருக்கோம், 3 பேர் இருக்கோம், இன்னும் ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு ஏக்கமாக இருந்தாலுமே குரு 2 இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் சுப காரியம் நடக்கின்றது பலன் இருக்குது. ஸோ உங்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் திருமணம் நடக்கக்கூடிய பலன் உண்டு, அது உங்களுக்கும் உண்டு, அதுதான் இந்த குரு இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ குரு 2 இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆண்டு 2021 பொறுத்தவரையில் மேரேஜ் பலன்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் மூலா நட்சத்திரமாக இருந்தாலும் கூட திருமணம் நடக்கிற பலன்கள் உண்டு. அடுத்தது புத்திர பாக்கியம், சைல்டு பர்த், குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் 3-4 இயர்ஸ் ஆகுது, 7 இயர்ஸ் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் சுப வரவு வர்றதுக்கு குரு 2 இடத்துல இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சுபமான பலன் உண்டு, இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நல்ல பலன்கள்லாம் நடக்குமா, வாக்குஸ்தானத்தில் குரு ராகு 6, கேது 12, சனி 2 க்ளீன் ட்ராக், புதன் சுக்கரன் எப்படியும் சூரியனோடு சேர்ந்து ஒரு மாத ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 7 இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் யூ கேன் பிளான் வெல். தனுசு ராசி நிறைய ஹரியர்ஸ் வச்சுருக்கோம், எங்களால் நினச்ச கோர்ஸ் படிக்க முடியல, நிறைய ட்ராப் ஆகிடுச்சு, நிறைய பிரேக் கிடச்சிருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியல, குழம்பி இருக்கோம், பேக் பண்ணிட்டோம், செட் பேக் ஆகிட்டோம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ட்ரபுள் இருந்ததுன்னா, இனிமேல் உங்களுடைய முயற்சி கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஃபோக்கஸ் வெல். இனி வரும் காலத்தில் 2021 ஒரு நியூ லைஃபை நீங்கள் பிகின் பண்ண முடியும். உங்களுடைய டார்கெட் கரெக்டாக இருந்ததுன்னா எக்ஸாக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி பார்க்குறவங்களுடைய ஒரு பலன்கள் உண்டாகுன்றதை உறுதியாக சொல்ல முடியுது. அடுத்தது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஏதாவது கெயின், சேவிங்ஸ்லாம் இருக்குமா, இந்த வருஷம் நல்ல ஒரு சேமிப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்குமா, இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத சூழ்நிலைகள், தொழில நஷ்டங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டது, இந்த முறையாவது ஒரு பாசிட்டிவாக இந்த வருஷம் நகர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 உள்ள குரு ஒரு ஒரு அட்ராக்ஷன், வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு பலனை கொடுக்கும். ஸோ வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு குரு செகண்ட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் அது சேமிப்பாக சேருமானு கேட்டிங்கன்னா உங்கள் 11th ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 11th சனியுடைய பார்வை விழுது, ஹார்ட் ஏர்னிங் மணி, உங்களுடைய கஷ்டமான அதாவது கடினமான உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை சிறிதேனும் நீங்கள் சேர்க்க முடியும், கொஞ்சமாவது நீங்கள் சேமிக்க முடியும். கடன்கள் இருந்தால் ராகு 6 இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்போது கடன்களை அடைக்கிற வாய்ப்பு இந்த 2021 உண்டு. நிறைய டெப்ஸ் இருக்குது, தாங்க முடியல, கிரெடிட் கார்ட்ஸில் நிறைய இருக்குது, லோன்ஸ் எடுத்திருக்கேன், பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன், ஐ ஹவ் டு பே மோர், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் 2021 உங்கள் டெப்ஸை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதுக்குண்டான பலன் இந்த குரு கொடுத்துருவார்னு அர்த்தம். சனியும் உங்களுக்கு 11 பார்வை இருக்கிறதுனால ரெண்டுமே ஃபேவரபுளாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா, தனுசுக்கு நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலியில் ஒரு மன அமைதி இல்லாத தன்மை, இதெல்லாம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்,
நிறைய பேருக்கு வந்து விவாகரத்து நடக்கிறாலும் கூட போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரீசால்வ் ஆகுமா, எல்லாமே சந்தோஷமாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா, குரு ரெண்டில் இருக்கிறதுனால சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். அதிசார பெயர்ச்சி குரு கண்டிப்பாக பண்ணுவார் இந்த வருஷம். ஏப்ரல்லிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குரு அதிசார பெயர்ச்சி மூன்றாம் இடத்தில் மறையும் போது சிறு சிறு ஒரு சச்சரவுகளை இருக்கலாம், ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் ஓவராலாக இந்த ஆண்டு குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்பான அனுபவங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வரும். சுபமாக நிறைய நடக்கும். ஓவரால் என்ன சொல்லலாம், 2021 தனுசு ராசிக்கு என்ன ப்ரெடிக்ஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலான்னா, கரியர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவர் பண்ண போது. எஜுகேஷன், ஹெல்த், ஃபேமிலி மேட்டர்ஸ், இன்கம் எல்லா வகையிலையுமே ஒரு ஒரு படி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2021 உங்களுக்கு அமைய போகுது. வாழ்த்து. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி 2021. ஸோ 2021 மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஹாரோஸ்கோப் சார்ட் உங்கள் முன்னாடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பாக புரியும் சப்ஜெக்ட் என்னென்ட்டு. மகரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, இதுதான் வந்து மகரம், அதாவது 10வது ராசி. மேஷம்லேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 10வது ராசி இந்த மகரம். இது இந்த ராசியோடைய அதிபன் வந்து சனி. இப்போது இந்த ஆண்டு இந்த 2021 பொறுத்த வரைக்கும் சனி இந்த இடத்துல தான் இருக்கார். மகரம்லேயே சனி இருக்கார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே இருக்கார். உங்கள் லக்னம் மகரமாக இருந்தாலும் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு பொருந்தும். ஃபஸ்ட்டு கரியர் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். மகரம்க்கு 10th ஹவுஸ், 10வது வீடு எந்த வீடுனா துலாம். ஸோ இந்த துலாமில் இதுதான் உங்களுடைய 10th ஹவுஸ். இது ராசி 10வது ராசி, இதை 1st ஹவுஸாக எடுத்துப்போம். இது 10வது வீடு. துலாம்க்கு அதிபன் யார்? சுக்கரன். உங்களுடைய ராசிநாதன் சனியுடைய பார்வையும் இந்த 10ல் விழும். ஏன்னா சனிக்கு 10வது பார்வை உண்டு. ஸோ சனியுடைய பார்வை 10ல் விழுது. உங்கள் ராசிநாதன், அதாவது சாரி, உங்கள் ராசிநாதன் சனி, உங்களுடைய 10 குடையவன் வந்து சுக்கரன். ஸோ இந்த 10th ஹவுஸ் பிளானட் வந்து வீனஸாக இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உங்களுக்கு தெரியும், மாதந்தோறும் சுக்கரன் வந்து வேகமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் மூவிங். இந்த சுக்கரன் நகரும் பொழுது ஒரு ராசியும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். 12 ராசியும் அழகாக கடந்துடும். சுக்கரனோட புதனும் இணைஞ்சு கடந்து வரும். சூரியனும் ஒன்றா இருக்கும். ஸோ சூரியன், புதன், சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் ஒவ்வொரு ராசியும் கடக்கும். அதில் சுக்கரன் உங்களுடைய தொழில் கிரகமாக இருக்குது, உங்களுடைய கரியர் பிளான்டாக இருக்குது. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த 2021 பாசிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது? பிகினர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? மிட் ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா, சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு அந்த ராசியை ஆளக்கூடிய கிரகம் வந்து 1st ஹவுஸில் இருந்ததுன்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ தட் உங்களுடைய பிளான் என்ன இருக்கோ, உங்களுடைய முயற்சி எந்த ரூபத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு இந்த சனி ஹெல்ப் பண்ணும். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய அந்த நகரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சனியுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. டூ வே யூ ஆர் பெனிஃபிட்டட். ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் ஏற்கனவே வேலை இருக்கவங்க யூ கேன் ரீட்டர்ன் யுவர் ஜாப். புது முயற்சிகள் செய்கிறதுக்கு 2021 அவ்வளவு சாதகமான ஆண்டாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சுக்கரன் வந்து உங்களுக்கு 10th ஹவுஸ் லார்டாக இருந்தாலுமே ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு 1st ஹவுஸில் வரார். ஜென்ம குரு, ஜென்ம சனி, எப்படியாக இருந்தாலுமே இந்த சனியும் குருவும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு வந்து பலம் அதிகம். ஸோ இந்த பார்வைகள்லாம் வந்து 10ல் விழுது. அப்புறம் 7ஆம் இடத்துல 7th ஹவுஸ். இந்த 7th ஹவுஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஹவுஸில் இதை ஒன்றா வச்சுட்டு இங்கேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 7வது வீடு 10வது வீடாக வந்துடும். அதாவது உங்களுடைய தொழில் வீடு முதல் வீடாக எடுத்து அங்கேருந்து 10வது வீடு 7. ஸோ தொழிலுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1st ஹவுஸ்லேருந்து இந்த சனியுடைய பார்வை 7லேயும் விழுது, 10லேயும் விழுது, 2 ஆங்கிளில். இப்போ என்ன இண்டிகேஷன்னா, கரியரில் யூ கேன் ரீட்டெயின் யுவர் ஜாப். நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதை ரீட்டெயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏதாவது அவசியம் பண்ணி தான் ஆகணும், மாற்றம் பண்ணி தான் ஆகணும், என்னை வேலையை விட்டே அனுப்புகிறாங்க, இல்லை வேலையை நான் குவிட் பண்ண போகிறேன், அந்த சூழ்நிலை நெருக்கடியாக வந்தால் மாற்றத்தை செய்யலாம். நீங்களாக வந்து ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ண வேண்டாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் யோசித்து நிதானமாக இந்த வருஷத்தில் நல்லா பிளான்லாம் பார்த்து மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது சேஃப். இதுதான் நான் வந்து கரியர் அண்ட் பிஸ்னஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி யூ ஆர் இன் டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு 2021 பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஒரு டீசன்ட் இன்கம் வந்து வந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் சனி பார்வை நல்லாயிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு சுக்கரன் வந்து மாதக்கூலாக இருக்கிறதுனால ஒரு மாதம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு ரெக்கவரி. இப்படி தான் உங்களுடைய கரியர் வந்து பொசிஷன் ஆகிருக்கு. இப்போது கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரியரில் பார்த்தோம். ஸோ நான் சொன்னது கொஞ்சம் சேஃபாக போங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண வேண்டான்றதான் என்னுடைய ஒப்பீனியன். மேரேஜ், திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு ராகு வந்து 5th ஹவுஸில் பொசிஷன் ஆயிருக்கு, கேது வந்து 11ல் பொசிஷன் ஆயிருக்கு.
குரு வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து செகண்ட் ஹவுஸ்க்கு மூவ் பண்ணோம் எப்போனா ஏப்ரலில். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் குரு வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான மகரம்க்கு குரு இரண்டாம் இடத்தில் வரும். ரெண்டில் வந்து குரு வரும்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், குடும்ப உறவுகள் இதெல்லாம் வந்து சுமூகமாக நடக்கிறதுக்கு பலன் தரும். ஸோ திருமணம் பண்ணணும் ஐடியா இருக்குன்னா இந்த குரு செகண்ட் ஹவுஸில் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ப்ளஸ் நவம்பர், டிசம்பரில் மேரேஜ் டேட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். கல்யாண விவாகம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம், குழந்தை பாக்கியத்துக்கும் அது நல்ல நேரம். குடும்பத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. 7.5 சனி, ஜென்ம சனி, நான் வந்து 25 வயசு, இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஒரு பெண், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் கூட குருவுடைய இந்த அதிசார பெயர்ச்சி பிரச்சனைகளை சுமூகமாக மாற்றும், ஒரு சச்சரவுகளை வந்து குறைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் எந்த சைடில் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மசனி எப்படியும் நீங்கள் மாணவர்கள் அப்படின்னா எல்லா வயதிலையும் படிக்கலாம், பட் நம்ம ரஃப்லி ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துப்போமே, இந்த 25 வயசுக்குள்ளே மகரமில் உள்ளவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ரெண்டாவது உங்களுடைய வெல்விஷியஸோடைய அட்வைஸை கேட்குறது நல்லது. இந்த சமயத்தில் நீங்களாக ஒரு ஓனாக ஒரு டிசிஷன் எடுக்கிறத விட உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் வெல்விஷியஸோட அட்வைஸை கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டான சாய்ஸில் உங்களுடைய படிப்பு இருக்கும், கரெக்டான சாய்ஸில் உங்கள் வாழ்க்கை அமைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் ஸ்டே சேஃப் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கனாலும் ஜென்ம சனியாக இருக்குது, ராகு வந்து 5th ஹவுஸில் கனெக்டாக இருக்குது, உங்களுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம். சனி 1st ஹவுஸில் இருக்கிறதுனால இந்த சனியுடைய பார்வை, அதோடைய தாக்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து உங்களை எங்கேயாவது கொண்டு போய் இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயோ இல்லை டிரைவிங் பண்ணும்போது சேஃப்கார்டாக இருக்கிறது சேஃப், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தியும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, சனியுடைய 1st ஹவுஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்தையும் கேர் எடுத்துங்க. ஃபினான்ஷியலாக இந்த வருஷம் எப்படி இருக்கும், நல்லா பேக்கப் ஆகிடுமா, பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்க நீங்கள் பிளான் பண்ணலாம். சேவ் பண்ண முடியுதோ இல்லையோ, அதிக எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாம், செலவுகளை கொஞ்சம் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆங்கிளில் நீங்கள் கொண்டு போகலாம். பெரிய சேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ, செலவுகளை மீட் பண்ணுற அளவுக்கு இன்கம் இருக்குன்றது மட்டும் இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மற்ற பிளானட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை வெஹிக்கிள் வாங்கினா கூட யூ கேன் பிளான் வெல், அதுவும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓவரால் மகரம் அப்படிங்கிறது சில வயதுக்குட்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை தேவை, சில வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஒரு ஏற்கனவே நடந்திருக்கிற பலனை கண்டினியூ பண்ணலாம். புதுசாக முயற்சிகள் பண்ணுறதுக்கும் புதுசாக முடிவெடுக்கிறதுக்கும் தான் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கே தவிர, ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு தொழில், வேலை அல்லது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு சராசரியான லெவலில் போகும். அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது பெட்டர். குட் லக். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கும்பம் ராசி 2021. ஸோ கும்பம் 2021ல் கும்பராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் சார்ட் உங்கள் முன்னாடி இருக்கு, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹாரோஸ்கோப் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கும்பம் அப்படிங்கிறது எந்த இடம், இதுதான் வந்து கும்பம் அப்படின்னு எடுத்துப்போம். இதை 1st ஹவுஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதை வந்து நம்ம கும்பம் அப்படிங்கிற மார்க் பண்ணுவோம். மேஷம்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இது 11வது ராசி, கும்பம் அப்படிங்கிறது 11th. இப்போது கும்பம்க்கு கரியர் எப்படி இருக்கும் எப்படி பார்க்குறது, இதுலேருந்து 10th ஹவுஸை நம்ம லொக்கேட் பண்ணணும். இந்த 10th ஹவுஸ் அப்படிங்கிறது எந்த வீடு, விருச்சிக வீடு. இந்த வீட்டுக்கு அதிபன் செவ்வாய். செவ்வாய் வந்து இந்த இயர் பிகினிங் மார்ஸ் 1st ஹவுஸில், அதாவது ஜான்வரி இந்த மேஷமில் இருக்கார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 8 ராசிலையும் இந்த செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுவார் 2021ல். மேஷங்கிறது முதல் வீடு பொதுவாக சொன்னது. கும்பத்துலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கும்பம்க்கு 3rd ஹவுஸ், இதுதான் மேஷம் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் 4, 5, 6 வரிசையாக நகரும். இப்போ கரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று, இந்த கெரியர் பிளானட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான டைரக்ஷனில் தான் மூவ் பண்ண போகுது. ஸோ பெரிய மைனஸ் கிடையாது. அதனால் ஏற்கனவே நீங்கள் செய்கிற வேலை, தொழில், உங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கோ அதை சிம்பிளாக நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுல பெரிய இஷ்யூஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆல்ரெடி யுவர் இன் அ ஜாப், யுவர் இன் அ பிஸ்னஸ், ஆர் யுவர் இன் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கிறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல எந்த இஷ்யூவும் பெருசாக இல்லை. ஆனால் இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, கரியர் ஆஸ்பெக்டில் 12th ஹவுஸ் உங்களோட 12வது வீடு, இதில் வந்து சனி அதாவது சாட்டர்ன் ப்ளஸ் வந்து ஜூபிட்டர் இந்த இயர் பிகினிங்லேயே வந்துடும். கேது வந்து உங்களுடைய 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ராகு வந்து 4th ஹவுஸில், இது வந்து ஹெல்த்தில், இது கரியர், இது வந்து உங்களுடைய விரயங்கள், ஒரு இழப்புகள், விரயங்கள், சில விஷயங்கள் வந்து ஒரு பிரேக் அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த 12th ஹவுஸ். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா,
சனியும் குருவும் வந்து 12 இடத்துல இருக்கும்பொழுது இதில் குரு வந்து உங்களுடைய தனாதிபதி, ஃபினான்ஷியல் பிளானட், லாபாதிபதி, ப்ராஃபிட் அண்ட் கெயின், இந்த ரெண்டு பிளானட்டுமே உங்களுக்கு 12 வருது. சாட்டனுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் அதுவும் 12 இருக்குது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இந்த குரு சனி 12 இடத்துல இருக்கிறதுனால புதுசாக ஒரு வேலையை தேடுறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸில் போய் குதிக்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பெருசாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன் கவனமாக இருக்கணும்? ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்துடைய திசா புக்திகள் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹாரோஸ்கோப், ஸ்ட்ராங்கான திசா புத்தினா தைரியமாக பண்ணலாம். ஒருவேளை அது வீக்காக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசித்து பண்ணணும். இந்த 12th ஹவுஸில் இருக்கிறதுனால இது விரயத்தை பண்ணணும்னு அர்த்தம். ஒரு ரிஸ்க் எடுக்கிற டைம் இல்லை, ஒன்று விட்டுட்டு ஒன்று தேடுறதுக்கு டைம் இல்லை, ஒரு விஷயத்தை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் டைம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அந்த வழியில் மட்டும்தான் அன்ஃபேவராக இருக்குது. மற்றபடிக்கு ஏற்கனவே இருக்கிற ஜாப் அண்ட் கரியரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ கும்பத்துக்கு நம்ம வந்து அடுத்தது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கல்யாண பேச்சுக்கெல்லாம் நல்லா இருக்குமா, அதெல்லாம் எப்படி கூடி வருமா வராதா அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் கம்மி பண்ணுற பாயிண்ட், இந்த குருவும் சனியும் 12 இடத்துல இருக்குது. மறுபடியும் குரு அதிசார பயிற்சியாக வந்து ஜென்மத்துக்கு வரும். இதுவும் பெரிய பலன்களை சொல்ல முடியாது, பட் குரு பார்வை 7 விழுது. 7 விழுந்தால் கொஞ்சமாவது நல்லது நடக்காதா? ஒருவேளை உங்கள் பார்ட்னருடைய ராசி மேட்சிங்காக இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு குரு பலன் இருந்தால் இது நடக்கிற வாய்ப்பு இருக்குது. கும்பத்துக்கு திருமண குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்தாலும் கூட இந்த 12 உள்ள சனி சில விரயங்கள், கசப்பான அனுபவங்கள், ஏன்னா சனியுடைய பார்வை போய் 2 விழுந்துடும், செகண்ட் ஹவுஸில் சனியுடைய பார்வை விடும். ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, குடும்ப வாழ்க்கையில் வந்து சனியுடைய பார்வையும், குரு 12 இடத்துல நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைகிறதுனாலையும், கேது பத்தில் இருக்கிறதுனால, கேது பத்தில் உள்ள ஜாதகம்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், தனியாக கேது பத்தில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கரியர் பெருசாக செட் ஆகிறது கிடையாது, சில பார்வைகள் சுப பார்வைகள் இருக்கும்போது நல்லா செட் ஆகிடுது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த கேது சனி குரு, இந்த சனி பார்வை 2, குரு வந்து ஜென்மம், இதெல்லாம் கம்பேர் பண்ணுன்னா திருமண சில தடங்கல்கள் எது என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலுமே அது ஏதோ இன்னும் கன்க்ளூட் ஆகலை, ஒரு ஃபைனல் ஒரு முடிவுக்கு வரல, இழுப்பறியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், 2021 கல்யாணம் பண்ண வேணான்றது பிளான் கிடையாது. உங்கள் பார்ட்னர்ஸுடைய ஹாரோஸ்கோப்புடைய ராசி நல்லா இருந்தால் அந்த முயற்சியில் இதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்படி தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் பாசிட்டிவாக. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு வந்து வேறு கண்ட்ரி, வேறு ஸ்டேட் ட்ராவல் பண்ணி போய் படிக்கணும், ஹாஸ்டலில் போய் படிக்கணும், பேரண்ட்ஸை பிரிஞ்சு தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் சாத்தியமாக நடந்துடும். ஏன்னா எப்போல்லாம் சனி 12th ஹவுஸில் வருதோ அப்போல்லாம் வந்து பிரிவு, தூரதேச பயணங்கள், ஒரு ஒரு ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டில் போய் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இந்த வீட்டு சாப்பாடெலாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஃபேமிலி மெம்பர்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜிலாம் அந்த சனி இங்கே கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ராவல் இருக்குன்றது இண்டிகேட் பண்ணுது. பிளான் வெல் ஃபார் யுவர் எஜுகேஷன் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு 1 or 2 இயர்ஸில் வந்து இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரியுது. என்ன காரணம்னா, இந்த விரயச்சனி என்ன பண்ணுவார்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஏண்டா பண்ணணும்னு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ப்ளஸ் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து சேஃப்டி எப்படி இருக்குது, இந்த வருஷம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க. சப்போஸ் யூ ஆர் இன் அ வெரி ஒரு யங் ஏஜில் இருக்கிறீங்க, 18, 19, 20, 24 இந்த ஏஜ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க. 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, பிகினிங்காக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். எந்த வயதுக்குட்பட்டவராக இருந்தாலும், 60+ இருந்தாலும் சரி, 40s இருந்தாலும் சரி, mid-40 நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் கட்டுப்படுத்த முடியுமா இந்த வருஷம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விரயங்கள் இருக்குது, விரயங்களை கட்டுப்படுத்துங்க, செலவை குறைச்சிக்குங்க, மினிமைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய பேக்கப் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பணத்தை, ஏதாவது செலவு வந்தாலும் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஒரு ஓவராலாக என்ன பண்ணலாம் இந்த கும்பத்துக்கு இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஓவராலாக என்ன சொல்லலாம்னா, பி சேஃப் அண்ட் செக்யூர் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்னென்னா, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காமல் உங்களை காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற பலன்களை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு, ஒரு வீடு மாற்றிடணும், நம்ம வீடை வாங்கிடணும், மற்றவங்க மாதிரி நம்மளை இப்படி முன்னேறிடணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்துடணும், இந்த மாதிரி ரிஸ்க் ஏதாவது இருக்குது, ஒரு புதிதாக ஒரு முயற்சி பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல புட்ட க்வெஸ்சன் மார்க், நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்குறியை எழுப்பி உங்கள் சுய ஜாதகத்தை யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த முடிவெடுங்க. மற்றபடிக்கு ஏற்கனவே ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு டீசன்ட் ஃபேமிலி லைஃப் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அழகான ஒரு வேலை, ஒரு ஜாப் ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் சேஃப். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
மீனம் ராசி 2021 மீனம். இந்த மீன ராசி வந்து கடைசி ராசியாக இருந்தாலும் மீனுடைய சிம்பல் கொண்ட உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹாரோஸ்கோப் சார்ட்டும் உங்கள் முன்னாடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கிளியராக பிளானட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ண போது மீனம் இந்த ஆண்டு 2021 சாதிக்கக்கூடிய ராசியாக இருக்குமா, கரியரில் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மீனம் கடைசி ராசி, இது வந்து மேஷம் முதல் ராசி, இது 12வது ராசி மீனம். இதுதான் வந்து மீனம் அப்படிங்கிற ராசி. இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் ஹவுஸாக நம்ம எடுத்துப்போம். மீன ராசி அல்லது மீன லக்னம் நீங்கள் இருக்கிறீங்க, இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஹவுஸாக எடுத்துப்போம். இதிலேருந்து உங்களுடைய 10th ஹவுஸ் அப்படிங்கிறது தனுசு வீடு, இதுதான் உங்களுடைய கரியர் ஹவுஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னம் இல்லை மீன ராசியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரியர் வந்து தனுசு வீடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது மீனமுக்கு இந்த வருஷத்தோட பிகினிங்கில் உள்ள பிளானரி பொசிஷனில் கரியர் பிளானட் ஜூபிட்டர் 11th ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு வித் சாட்டன். சனி இந்த வீட்டுக்கு வந்து அதிபன், குரு வந்து இந்த இடத்துல வந்து 11வது இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு. இப்போ இது நல்லதா கெட்டதா? 11வது இடத்துல ஒரு கோல் இருந்தால் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? 11th ஹவுஸில் உள்ள ஜூபிட்டர் அண்ட் சாட்டன் கன்ஜெக்ஷன் கன்ஃபார்ம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் கெயின். ஸோ கரியரில் நீங்கள் வந்து ஜாப், உங்களுடைய ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க, வேலை மாற்றணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லை புதுசாக ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்க, உள்ளூர்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு பலனாக இருந்தாலும் பொதுவாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நேரம் சுபம், நல்ல பலன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸாக இருக்கிறீங்க, பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலுமே மீனமுக்கு 11வது இடத்தில் உள்ள சனியும் குருவும் ஆதாய பலன்களை தரும், லாபகரமான பலன்களை தரும், முன்னேற்றமான பலன்களை தரும், உத்வேகமான பலன்களை தரும். அப்போ இந்த கன்ஜெக்ஷன் வந்து ஒரு எக்ஸலண்ட் கன்ஜெக்ஷன். என்ன காரணம்னா 11, இந்த 11லேருந்து இந்த பார்வையெல்லாம் பாருங்கள், குருவோடைய பார்வை நேராக உங்களுக்கு 5th ஹவுஸில், அதாவது உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல குரு பார்வை. குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல போய் விடும். அழகேன் குருவோடைய பார்வை உங்களுக்கு 3rd ஹவுஸில் கனெக்ட் ஆகுது. ஸோ 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்த வந்து இந்த 3வது இடம் கொடுத்துரும். ப்ளஸ் இந்த குருவோடைய பார்வை 5வது இடத்துல படியும் போது உங்களுடைய புகழ், நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்கன்னு அர்த்தம், பிரபலம் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த 5ல் குரு பார்வை பதியும் போது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளாலேயும் உங்களுடைய வாரிசுகளாலேயும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குரு பார்வை 7ல் விழுதுன்னா திருமண பேச்சுக்கள், குடும்ப வாழ்க்கை, திருமண பேச்சு, சுப முகூர்த்தம், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலனும் குரு கொடுத்துருவார். ஸோ குரு கிட்டத்தட்ட கரியர், ஃபேமிலி, சில்ட்ரன், மேரேஜ் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் பலம். இந்த குரு அதிசார பயிற்சியாக ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரையில் இந்த 12வது இடத்துல இருக்கும். இந்த காலகட்டங்கள் அப்போ ஃபேவராக இருக்குமா ஃபேவராக இருக்காதா? சனி பாசிட்டிவாக இருக்குது, ராகு 3rd ஹவுஸில் ரொம்ப ஃபேவராக இருக்குது, கேது 9th ஹவுஸில், குரு பார்வை ராகு மேலே போய் விழுது, இதெல்லாம் பாசிட்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எடுத்திங்கன்னா இந்த 4th ஹவுஸ் மர்க்குரி எப்படியும் உங்களுக்கு வந்து ஃபேவரான ஒரு மூமெண்ட்டில் வந்துடும். அண்ட் அதர் திங் என்னென்னா 5th ஹவுஸ் சந்திரன். எப்படி பார்த்தாலுமே மாணவர்களுக்கு கூட இந்த முறை வந்து லோக்கலில் படிக்கணும்னு விரும்புகிறீங்களா, லோக்கலில் படிக்கலாம். ஃபாரினில் போய் படிக்கணுமா, அதுக்கும் சான்ஸ் இருக்குது. நினச்ச மாதிரி யூனிவர்சிட்டி கிடைக்குமா, சான்ஸ் இருக்குது. மெடிசன் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லைனா வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து டெக்னாலஜி பேஸ்டில் இருக்குது, அதுக்கும் சான்ஸ் வெரி வெரி குட். பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஒரு ப்ரைவேட் லிமிட்டாக கன்சர்னாக நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், சான்சஸ் ஆர் வெரி குட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் டைம், பேங்க் லோன்ஸ் கிடைக்குமா, கிடைக்கும். ப்ராஸ்பெரிட்டி, ஒரு வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக வி ஆர் இன் அ பிளான் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எங்கள் சொந்த பூர்வீக வீட்டில் வீடு கட்டணும், இதுக்கும் உங்களுக்கு 5வது இடத்துல குரு பார்வை வழிவகுக்கும். பரம்பரை சொத்துலாம் வந்து அழகாக எங்களுக்கு ஷேர் வந்து சேரணும், அதுக்கும் பலன் உண்டு. வழக்குகள்லாம் சாதகமாகணும், அதுக்கும் பலன்கள் உண்டு. நோய்கள் இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்போ நோய்கள் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தாவது நாங்கள் சுறுசுறுப்பாக ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நோய்கள் கொடுக்குற இடம்லாம் பாருங்கள். உங்களுக்கு 6வது வீடு, 8வது வீடு, 4வது வீடு, ஸோ 4 கிளியர், 6 ஆல்சோ கிளியர், 8 ஆல்சோ கிளியர், இந்த 3 இடமும் கிளியராக இருக்கிறதுனால பெரிய நோய்கள் கிடையாது. குருவோடைய பார்வை 6வது வீட்டில் April to August விடும். அந்த சமயத்தில் ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன்கள் அடைக்க முடியுமா? இது வரைக்கும் நிறைய கடன் ஆயிடுச்சு, அந்த கடன்களை வந்து நம்ம அடைக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி எஸ். இப்போது நிறைய பணம் வந்துருச்சு, லாபம் வந்துருச்சு, ப்ராஃபிட் வந்திருக்கு, கெயின் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவாக இன்கம் வந்திருக்கு, இன்னொரு கூடுதல் சோர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நிறைய பணம் வச்சுட்டு கடன்காரவங்க வீட்டுக்கு போயிடாங்க, இல்லை பேங்க் பீப்புள் வந்து கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் அடைக்க மாட்டீங்க? ஸோ இன்கம் இருந்ததுன்னா உங்களுடைய கடன் நீங்கள் அடைக்க முடியும். ஸோ இன்கம் சைடில் பிளானர்ஸ் ஃபேவராக இருக்குது, உங்களுடைய டெப்ஸை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுன்றதை பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஹோம் மேக்கர், வீட்டு நான் ஒரு இல்லற தரசி, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வருமா? நிச்சயமாக வரும். என் குழந்தைகளுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து ஒரு எல்டர்லி பர்சன், நீங்கள் சப்போஸ் 60ஸில் இருக்கிறீங்க,
உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் கல்யாணம் நடக்கலை, அவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, இல்லை நீங்கள் மீன ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும். உங்களுடைய ஒரு சுபத்தன்மை அவங்களுக்கு சுபத்தை தரும், அவங்களுடைய சுபத்தன்மை உங்களுக்கு சுபத்தை தரும். இதுக்கும் பலன் உண்டு. குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு குலதெய்வ வழிபாடெலாம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் கூட பலன் உண்டு. 11 உள்ள குரு அவருடைய பார்வை 5 பதியும் பொழுது உங்கள் குலத்தின் வழியில் உள்ள பிரார்த்தனைகளை நிறைவேற்றக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரத்தையும் இது இண்டிகேஷன் கொடுக்குது. வாகனம் வாங்கக்கூடிய வசதிகளை உண்டு பண்ணும். ஒரு ஒரு பூர்வீக பூமி அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ஒரு வசதிகளை உண்டு பண்ணும். ஓவரால் என்ன, மீனம் இவ்வளோ நல்லா இருக்குது, அப்போது இது அப்படியே நடக்குமானா, உங்கள் பேர்த் சார்ட்டில் நான் சொன்னது மாதிரி பிளானட் குரு அதாவது ஜூபிட்டர் எக்ஸலண்ட்டாக இருந்தார்னா, நல்ல தசாபுக்தியில் இருந்தீங்கன்னா, நல்ல லக்ன அடிப்படையில் உங்களுக்கு யோக தசைகள் நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே திருமண வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய கரியர், உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரொமோஷன், க்ரோத் அண்ட் கெயின், ப்ராஸ்பரிட்டி, சேவிங்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே ஹைலி ஃபேவரபிள் அண்ட் பாசிட்டிவ் இயராக தான் 2021 இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோட இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவஸ்டின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளானட்டரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.